அதுக்கு நீங்க ஆண் குழந்தைகளை ஒழுங்கா வளர்க்கணும், ஆண்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி தரணும். ஆண்களுக்கு நீயும் பெண்ணும் ஒண்ணுதான், நீ பொம்பளை பிள்ளையோட பெரிய ஒண்ணு, நீ அவசரமானவன் கிடையாது. உங்க அக்கா தங்கச்சி மாதிரிதான் அந்த பொண்ணும், உனக்கு இருக்க அதே உடல் அமைப்பு தான் அவங்களுக்கும், உனக்கு இருக்க அதே உணர்வுகள் அவங்களுக்கு இருக்கு. நீ சாதிக்கிற மாதிரி பெண் நினைச்சாலும் சாதிக்கலாம், உன்னோட அறிவாவே இருப்பா. இப்படிங்கிற விஷயத்த ஆம்பளை பிள்ளைகளை ஒழுக்கமா சொல்லி வளங்க. ஆண்களுக்கு எந்த அறிவுரையும் சொல்லாம ஒண்ணுமே தெரியாம இருக்கிற பெண் குழந்தைகளை இங்க தப்பான ஆம்பளைங்க இருப்பாங்க, ஆணோட பார்வை தப்பா இருக்கும் தப்பா இருக்கும் சொல்லி பெண்களுடைய படிப்பு, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், தற்சார்பு உரிமை அவங்களை பறிக்கிற வேலையை தயவு செய்து செய்யாதீங்க. இந்த பாலியல் குற்றங்களுக்கு என்னப்பா காரணம் கேட்டா, எல்லாமே என்ன பெண் பிள்ளைகளை நோக்கி சொல்றீங்க? ஆம்பளை பிள்ளைங்களை ஒழுங்கா வளங்க, ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க, ஆண் பிள்ளைகளை சரிப்படுத்துங்க. ஆண் பிள்ளைகளை சரியான வளர்த்துட்டோம்னா இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் நடக்காது. பெரிய பகுத்தறிவு கருத்து நினைச்சுக்கிறது. இந்த கருத்து எவ்வளவு மட்டமைத்தனமான முட்டாள்தனமான அறிவுக்கு பொருத்தமற்ற கூறுகட்ட பிற்போக்கு கருத்துங்கிறத இத முதல்ல உடைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் இது ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா வச்சிருக்காங்க. திருடக்கூடாது, திருட்டு நடக்காம இருக்க நம்மளை பாதுகாத்துக்கிற என்ன வழி கேட்டா, திருடக்கூடாதுன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்ப யாருமே இது வரைக்கும் திருடக்கூடாதுன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கவே இல்ல, அதனால திருடங்க உருவாக்கிட்டாங்களா? அந்த மாதிரிதான் மடமைத்தனமான கருத்தாக இருக்குது. இந்த கருத்து சொல்லாதீங்க. எல்லாரும் ஆம்பளை பிள்ளைக்கும் சரி பொம்பளை பிள்ளைக்கும் சரி ஒரு பிள்ளைய பெற்றவன் தன் பிள்ளைய ஒழுக்கமாகத்தான் வளர்க்கிறான், நல்ல விஷயங்கள் தான் சொல்லி கொடுப்பா. ஆம்பளை பிள்ளை எப்படி வேணாலும் இருந்தா, என்ன அயோக்கியத்தனாலும் பண்றா, நீ ஆம்பளை பிள்ளடா, நீ போய் யாரையும் கெடுக்கலாம், கற்பழிக்கலாம், ரேப் பண்ணலாம், பாலியல் சீண்டல் பண்ணலாம், அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை. இப்படி எந்த தகப்பனாவது தாயாவது தன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கிறானா? என்ன சொல்ல வர்றீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க உங்க பிள்ளை எப்படித்தான் வளர்ப்பீங்களா? ஆம்பளை பிள்ளடா, நீ யாரையும் கற்பழிக்கலாம், ரேப் பண்ணலாம், பாலியல் தொல்லை பண்ணலாம், ஒரு தப்பும் இல்ல தம்பி, நல்ல ஜாலியா இருறா தம்பி அப்படின்னு யாராவது பிள்ளைய வளர்க்கறீங்களா? அவ என்ன பேச்சு, என்ன கருத்து? பிள்ளை ஆம்பளை பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறான், அப்ப எவனுமே ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கல, ஆம்பளை பிள்ளைகளும் தற்குறியா வளர்த்துட்டு இருக்கிறான். என்ன என்ன இது? பொம்பளை பிள்ளைக்கான பாலியல் சீண்டல் நடக்குதுன்னா ஒரு 100 பேர் இருந்தா 2 பொறுக்கி இருப்பான். அந்த 2 பொறுக்கிட்ட இருந்து பிள்ளைங்களை காப்பாத்துறதாயா நம்ம வேலை? ஊர் உலகத்துல இருக்கிற 50 பேர் திருடம் கிடையாது, ஒரு ஊர்ல 1000 பேர் இருந்தா 2 திருடம் இருப்பான். அந்த 2 திருடங்கிட்ட நம்ம பொருளை பறி கொடுத்துட கூடாதுங்கிறதா நமக்கு வேலை? 1000 பேரும் ஒழுக்கமா இருக்க வேண்டியதானே, ஒழுக்கமா தான் இருக்காங்க. அதுல ஒரு 2 திருடம் இருக்கத்தான் செய்வான், அந்த திருடம் நம்ம பொருளை அபகரிச்சிருவான், திருடிட்டு போயிருவான், ஆட்டைய போட்டுருவான். அவங்கிட்டதான் கவனமா இருக்கணும். நம்ம வீட்டை பூட்டி வைக்கணும்னு சொன்னா என்ன, எப்ப பார்த்தாலும் வீட்டை பூட்டுங்கிறீங்க, கதவை பூட்டி வைங்கிறீங்க, திருடனை ஒழுங்கா வழங்கடா, திருட்டு பயலுக்கு புத்தி சொல்லுங்கடா, திருடக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கறான்னா இது ஒரு பகுத்தறிவு கிடையாது, இது ஒரு வரட்டுவாதம், மடமைத்தனமான குருட்டுவாதம். இந்த குருட்டு இப்படி நடத்தலாம் காலேஜ் அப்படிதானா? சரி காலேஜ் ஸ்கூல் இப்படி நடத்தலாம் காலேஜ் அப்படிதானா? சரி காலேஜ் ஸ்கூல் இப்படி நடத்தலாம் காலேஜ் அப்படிதானா? இதனாலதான் சொன்னேன் பாத்தீங்களா, மேலும் மேலும் உறுதியாகுது பாத்தீங்களா. யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட பேசுறீங்கன்னு சொன்னோம்ல, நீங்களே அந்த வீடியோ பாத்துருந்தீங்கன்னா அது ஒரு கல்லூரியில நடக்கிற ஒரு வகுப்பறையைத்தான் போட்டோ எடுத்து காட்டுறாங்க. அந்த கல்லூரியினுடைய வகுப்பறைகள் இப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, சரி ஸ்கூல் இப்படி நடக்கட்டும், அப்ப காலேஜ் அப்படிங்கிறீங்க. காட்டிருக்கிற வீடியோவே காலேஜ் வீடியோ தான். சரி காலேஜ் ஸ்கூல் இப்படி நடத்தலாம் காலேஜ் அப்படிதானா? காரியப்பட்டினம் ஆயிஷா ஸ்திகா மகளிர் கலை கல்லூரி மற்றும் இஸ்லாமிய கல்லூரியில நான் நின்றுட்டேன். இங்க வந்து பார்த்த போது ஒரு செட்டப் என்ன அப்படின்னா ஒரு ரூம் இருந்துச்சு. சரி காலேஜ் ஸ்கூல் இப்படி நடத்தலாம் காலேஜ் அப்படிதானா? காரியப்பட்டினம் ஆயிஷா ஸ்திகா மகளிர் கலை கல்லூரி மற்றும் இஸ்லாமிய கல்லூரியில நான் நின்றுட்டேன். சபரிமலாவுல ஒரு வகுப்பறை மாடல் காட்டுறாங்கல்ல, இப்படி வந்து வகுப்பறைகள் நடக்குது, ஆசிரியர் மாணவியை பார்க்க முடியாதுன்னு, அதை காட்டினதே கல்லூரி தான். அது ஒரு கல்லூரி வகுப்பறை, ஆயிஷா ஸ்திகா மகளிர் கல்லூரி. அப்ப அதையே நீங்க தெரிஞ்சுக்கல, அனுப்பியிருக்காங்க. அதை நீங்க எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளவுதான். மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த தினம் யாரோட தினம் தெரியுமா? சாவித்ரி பூலே அவர்கள் பிறந்த தினம். அந்த சாவித்ரி பூலே வந்து பெண்கள் படிக்கணுங்கிறதுக்காக கல்லடி வாங்கினாங்க. இந்த பெண்கள் படிக்கணும், பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு இருந்த ஆணாதிக்கவருக்கும் அவங்க மேல கல்லு விட்டு இருந்துச்சு. அப்படி இருந்து போய் பெண்களுக்கு டியூஷன் எடுத்தாங்க. அதுலயும் பட்டியல் சமூகத்து பெண்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்து பெண்கள் படிக்கணும்னு போனாங்க, கல்லு விட்டு எரிஞ்சாங்க. கல்லடி வாங்கிட்டு போய் அவங்க ஜோதிபா பூலையும் சாவித்ரி பூலவும் பெண்களை படிக்க வைக்கிறதுக்காக போராடினாங்க. முத்துலட்சுமி ரெட்டின்னு யாரு தெரியுமா? உங்களை மாதிரி சபரிமலா மாதிரி அடுத்து அந்த காலத்துல இருந்துட்டு பெண்கள் படிக்க கூடாது, பெண்கள் மெடிக்கல் காலேஜ் படிக்க கூடாது, ஆம்பளை மத்தியில் உட்காந்து பெண்கள் படிப்பாங்களான்னு இன்னைக்காவது கோயிட் வந்துருச்சு. ஆண்கள் பெண்கள் சேர்ந்து படிக்கிறாங்க, அன்னைக்கு பெண்கள் படிக்கவே மாட்டாங்க, எல்லா ஆம்பளை பையன் மத்தியில தனியா உட்காந்து முத்துலட்சுமி ரெட்டி படிச்சாங்க. சாவித்ரி பூலே, முத்துலட்சுமி ரெட்டி இவங்க எல்லாம் வந்து பெண் கல்விக்காக செய்த தியாகங்களை பேசுறீங்களே, அதுலேயே குறிப்பாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெண்களுடைய கல்விக்காக இவங்க சாவித்ரி பூலே ஜோதிராவ் பூலே இவங்க எல்லாம் கல்லடிப்பட்டு சொல்லடிப்பட்டு பல சித்திரவதைகளுக்கு மத்தியில பெண் கல்விக்கு செய்த தியாகங்களை நீங்க பேசுறீங்க. அதுல நீங்க மறைத்த ஒரு விஷயம், அதை நான் இங்க நினைவுபடுத்துறேன். இந்த சாவித்ரி பூலேவுக்கும் ஜோதிராவ் பூலேவுக்கும் தன்னுடைய வீட்டில் அடைக்கலம் கொடுத்து, தன்னுடைய வீட்டில் அவர்களை தங்க வைத்து, அவர்களை பாதுகாத்து, அவர்களுக்கே ஆசிரியராக ஒருத்தங்க இருந்தாங்களே, இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர். இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர் யாரு? ஃபாத்திமா ஷேக் என்கிற ஒரு இஸ்லாமிய பெண்மணி. இவர்களை நினைவு கூற வகையில நீங்க யாரும் இவங்களை பத்தி பேசல, ஆனால் கூகுள் டூடுல் இருக்குதுல,
அந்த கூகுளுடைய அந்த GOOGL அந்த எழுத்துக்கள் பல்வேறு வகையில வடிவங்கள்ல மாற்றுவாங்க ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு ஏற்ப. அது மாதிரி அந்த கூகுள் டூடுல இவர்களுடைய நினைவை, இவர்களை மதிக்கும் நினைவு கூறுகிற வகையில் அந்த January 9 கூகுள் டூடுல் தன்னுடைய அடையாள பக்கத்தை மாற்றி அமைத்து இவர்களுக்கு பெருமை சேர்த்தது. அப்படிப்பட்ட பெண்மணி 1831 இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் இந்த ஃபாத்திமா ஷேக். இவங்களுடைய வீட்டில் அடைக்கலமாக இருந்தவர்கள் தான் சாவித்ரி பூலேவும் ஜோதிராவ் பூலேவும். அப்ப இதையும் நீங்க நினைவுல வச்சுக்கணும். ஏதோ இஸ்லாம் வந்து பெண் கல்விக்கு எதிரானது, சபரிமலா எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சித்தரிப்பதை நிறுத்திட்டு உண்மையில் நடந்த விஷயங்களை பேசுங்க. بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. சமீப நாட்களாகவே சகோதரி சமூக ஆசிரியை சபரிமாலா அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை இந்த முற்போக்கு பெரியாரியம் பெண்ணியம் என்று பேசி தெரியக்கூடிய இந்த தற்கூரி கூட்டம் சபரிமாலா அவர்களை குறிவைத்து சில தாக்குதல் பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். இவர்கள் சபரிமாலா அவர்களை விமர்சனம் செய்கிறேன் என்கிற பெயரில் இஸ்லாமிய மார்க்கத்தை விமர்சித்து பார்க்கிறார்கள், தொட்டு பார்க்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட எந்த அடிப்படை அறிவுமற்ற தற்கூரி கூட்டத்திற்கு தரமான செருப்படி பதில்களை நம்முடைய பீஸ் டிவி தமிழ் வலையொலி மூலமாக தொடர்ச்சியாக நாம் பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் இதுவரைக்கும் யூடியூப் ரூட்டர்ஸ், இந்த கருஞ்சட்டை படை, இது போன்ற சிலருக்கு கடுமையான காட்டமான செருப்படிகளை கொடுத்திருக்கிறோம். அந்த காணொளிகளை நீங்கள் இதுவரை பார்க்கவில்லை என்றால் அதற்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே உங்களுக்கு இங்கே கார்டிலையும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த வீடியோக்களை நீங்க பாருங்க. அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருப்பது சகோதரர் அருமை நண்பர் ஊடகவியலாளர் ஜீவசகாப்தன் அவர்கள் சபரிமாலா அவர்கள் குறித்து தன்னுடைய போதிய அறியாமையின் காரணமாக வெளியிட்ட ஒரு காணொளிக்கு உரிய முறையில் அவருக்கான மறுப்பை இந்த காணொளியில நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப ஜீவசகாப்தன் அவர்கள் என்னவெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க. இன்றைக்கி நம்ம எந்த விஷயம் பேச போகிறோம்னா சபரிமாலா விவகாரம் பற்றி பேச போகிறோம். அது என்ன சபரிமாலா அப்படின்னா, சபரிமாலா பற்றி ஒரு வீடியோ வைரலாச்சு. நேற்றே நிறைய பேர் சொன்னாங்க இந்த விஷயம் குறித்து பேசுங்க அப்படின்னு. என்னென்னு கேட்டால் அது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயமா நான் பார்க்குறேன். நீங்கள்லாம் இப்படி பேசுவதை பார்க்கும்போது தான் நாங்கள் ரொம்ப ஆபத்தாக இதை உணர்கிறோம். ஏன்னா உங்களை போன்ற நல்ல சிந்தனையுடைய ஊடகவியலாளர்கள், சொல்லப்போனால் நாங்கள்லாம் மிகவும் மதிக்கக்கூடியவர்களாக உங்களை நாங்கள் கருதுகிறோம். உங்களை போன்றவர்கள் பல்வேறு வகையான சிரமங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு நல்ல தனியார் தொலைக்காட்சியில் நல்ல சம்பளத்தில் பணிபுரிந்து வந்தீர்கள். நீங்களும் சரி, செந்தில்வேல் அவர்களும் சரி, இன்னும் பலரை சொல்லலாம். அது போன்ற நல்ல முற்போக்கு சிந்தனையுடைய, நல்ல இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மையின் மீது, இந்த நாட்டினுடைய இறையாண்மையின் மீது நம்பிக்கை வைத்து, இந்த நாட்டின் தேச ஒருமைப்பாடுக்காக நல்ல எண்ணத்தில் செயல்படக்கூடிய, ஊடக தர்மத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய உங்களை போன்ற மக்கள் யாரோ சிலருடைய ஸ்கிரிப்டுக்கு பேசக்கூடிய நிலைக்கு வருவதை போல நாங்கள் இதை பார்க்கிறோம். இதனால் எங்களுக்கு மிகுந்த அச்சமாக இருக்கிறது. நீங்க சபரிமாலா அவர்களை குறித்து சொல்றீங்க, உங்களுக்கு நிறைய பேர் சபரிமாலா அவர்கள் குறித்து பேசுங்கன்னு சில வீடியோக்களை அனுப்புனாங்கன்னு சொல்லி எங்களுக்கு என்ன சந்தேகமாக இருக்கிறது என்றால், நீங்கள் அந்த வீடியோக்களை எல்லாம் ஒழுங்காக பார்த்தீர்களா, அல்லது உங்களுக்கு சபரிமாலா அவர்கள் இப்படி இப்படி பேசுவாங்க, நீங்கள் என்னென்ன மாதிரி பதில் கொடுங்க என்று யாராவது உங்களுக்கு இதை பேச சொல்லியதால் நீங்கள் பேசுகிறீங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் பேச போகிற முழு வீடியோவையும் நான் போட்டு காண்பித்து தான் விளக்க போகிறேன். அப்போ நீங்கள் பேசக்கூடியதெல்லாம் சபரிமாலா அவர்கள் சொன்னதுக்கும் அவர்களுடைய செயலுக்கும் சம்பந்தமில்லாத விஷயங்களை நீங்களாக ஒரு பாணியில் உள்வாங்கியிருக்கிறீங்க. அப்போ எனக்கு இதில் என்ன சந்தேகம் வருதுன்னா, நீங்கள் சபரிமாலா அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் நேரடியாக பார்த்து அந்த வீடியோக்களை உள்வாங்கி, இல்லை நீங்கள் நினைச்சா சபரிமாலா அவர்களையே நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் ஒரு பேட்டி கூட அவர்களிடத்தில் எடுக்கலாம், ஏன் இந்த மாதிரி கருத்தை வந்து சொல்கிறீங்க, அந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லாவிட்டால் சபரிமாலா அவர்களை நேர்காணல் செய்து வெளியிடக்கூடிய அளவிற்கான எபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சபரிமாலா அவர்கள் மீது தலையங்கத்தை கூட நீங்கள் மாற்றாமல்
அந்த கருஞ்சட்டை பட என்ன தலைப்பை வைக்கிறதோ, சபரிமாலா எனும் சைக்கோ, சபரிமாலா ஒரு சைக்கோ, சபரிமாலா ஒரு சங்கி, இப்படி அந்த கருஞ்சட்டை படையினுடைய வீடியோ டைட்டில் என்னவோ அதே வீடியோ டைட்டிலை முதற்கொண்டு காப்பி அடித்து டைட்டிலை முதற்கொண்டு மாற்றாமல் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வந்திருக்கிறது என்றால் இங்குதான் நாங்க சந்தேகிக்கிறோம். ஏனென்றால் இந்த RSS-னுடைய காவி சங்பரிவார கூட்டங்களுடைய அஜெண்டாக்கள் என்பது நாம கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு ஆபத்தான சிந்தனைகளை விதைக்கக்கூடியவர்கள். அவர்கள் எல்லா இடங்களிலுமே ஊடுருவி இருப்பார்கள். காங்கிரஸ் கட்சிக்குள் RSS காரர்கள் இருக்கிறார்கள், திராவிட கழகத்தில், திராவிட முன்னேற்ற கழகத்தில், அதிமுகவில் இருக்கின்ற எல்லா கட்சிகளுக்குள்ளும் RSS சிந்தனை உடையவர்கள் உள்ளே பணிபுரிகிறார்கள், உள்ளே புகுந்திருக்கிறார்கள், ஊடுருவி உள்ளார்கள். அதுபோல இன்றைக்கு ஊடகத்துறையான உங்களிடத்திலேயும் ஏற்கனவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் RSS-னுடைய காவிமயம்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களை போன்ற ஒரு சிலர் யூடியூப்பில் பயன்புரியக்கூடிய, யூடியூப் மூலமாக வலைதளங்களில் உண்மைகளை சொல்லக்கூடிய ஒரு சில யூடியூப் சேனல்கள், உங்களை போன்ற நடுநிலையான ஊடகங்களிலும் கூட இந்த RSS-னுடைய மறைமுக அஜெண்டாக்கள் ஊடுருவி வருகிறது. அதன் மூலம் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை, இஸ்லாத்தை ஒரு பிற்போக்கு மார்க்கம் போலவும், இஸ்லாமியர்கள் செய்வதெல்லாம் பிற்போக்குத்தனம் போலவும் ஒரு காட்சி அமைப்பை பூடலாக மறைமுகமாக நீங்கள் இங்கே விமர்சனத்துக்கு உள்ளாக்குறீங்க. அப்ப நீங்கள் பேசக்கூடிய எது ஒன்றுமே சபரிமாலா அவர்கள் சொன்னது போலவோ செய்தது போலவோ இல்லாமல் உங்களுக்கு யாரோ எதையோ சொல்லி கொடுத்து அதன் மூலம் நீங்கள் பேசுவது போல இருக்கிறது. அதை ஒன்றொன்றாக நான் விளக்குகிறேன். இந்த காணொலியை நீங்க பாருங்க. சபரிமாலான்னு ஒருத்தவங்க அந்த பள்ளி ஆசிரியராக இருந்து வந்தாங்க. அவங்களுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் கவனிச்சிங்கனாலே ஒரு கவன ஈர்ப்பாகவே இருக்கும், ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் சொல்கிற மாதிரி கவன ஈர்ப்பாகவே சபரிமாலாவுடைய எல்லா ஆக்டிவிட்டியூடும் இருக்கும். அதை பற்றி எனக்கு பெரிய கவலை கிடையாது, அது ஒன்றும் பிரச்சனையாக எடுக்கல. சபரிமாலா அவர்கள் செய்வதெல்லாம் வந்து கவன ஈர்ப்பு மாதிரியே இருக்குது. இதெல்லாம் அப்படியே இந்த கருஞ்சட்டை படையுடைய ஸ்கிரிப்ட். அதற்கு தான் நான் கேட்கிறேன், இந்த கருஞ்சட்டை படை, இந்த அதர்மம், இந்த திராவிட நாத்திக ஊடகங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரியாக ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறது யாரு? நீங்கெல்லாம் எப்படி சொல்லி வைத்தார் போல் தலைப்பு முதற்கொண்டு கருஞ்சட்டை படையுடைய தலைப்பு அப்படியே உங்க வீடியோவுடைய தலைப்பாக இருக்கிறது. உள்ள பேசக்கூடிய மேட்ரு கருஞ்சட்டை படை பேசுற மாதிரியே இருக்குது. கருஞ்சட்டை படை என்ன பேசுறாருன்னு பாருங்க. இல்ல, தோழர் சொன்னாங்க, தோழர் சபரிமாலா வந்து தன்னை மட்டுமே முன்னெடுத்துக்கிறாங்க, ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சுன்னா அந்த போராட்டத்தில் தான் மட்டுமே உழைச்ச மாதிரி அவங்க காட்டிக்க விரும்புறாங்க, மீடியாவும் அவங்களும் மட்டுமே ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு சில தோழர்கள் வந்து நம்மகிட்ட சொன்னாங்க. இப்படி சபரிமாலா அவர்கள் தன்னைத்தான் எல்லாவற்றிலும் முன்னிலைப்படுத்திக்கிறாங்க, எல்லா போராட்டத்திலையும் தன்னை அவர்கள் முன்னிலைப்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லி இதே குற்றச்சாட்டு இதே வார்த்தைகளில் இந்த மணி அமுதன் கருஞ்சட்டை படை சேனல்ல பேசுறாரு. அந்த ஸ்கிரிப்டை அப்படியே மாத்தாம நீங்க எப்படி தலைப்பை கூட கருஞ்சட்டை படையினுடைய தலைப்பு உங்களுடைய தலைப்புக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. கருஞ்சட்டை படை என்ன பேசுறாரோ அதே ஸ்கிரிப்ட் தான் உங்களுக்கும் ஸ்கிரிப்ட். அப்ப இதெல்லாம் சொல்லி வச்சது போல இந்த திராவிட ஊடகங்கள் குறிவைத்து இந்த சபரிமாலாவை விமர்சனம் செய்வதற்கான காரணம் என்ன? இதை யோசிக்கும் போதுதான் எங்களுக்கு இப்ப அச்சமாக இருக்கிறது. உங்களுக்குள்ளும் உங்களை போன்ற நடுநிலையான யூடியூப் வலைதளங்களுக்குள்ளும் இந்த RSS-னுடைய ஹிடன் அஜெண்டாக்கள், ஏதோ ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சபரிமாலாவை டார்கெட் பண்ணணும் என்று. அதற்கேற்ப இப்ப நீங்கள் கருஞ்சட்டப்பட என்ன சொன்னாரோ அதையே நீங்க சொல்றீங்க. சபரிமாலா அவர்கள் எல்லாத்துலயும் ஒரு அட்டென்ஷன் பாத்துக்கிறாங்க, அட்டென்ஷன் சீக்கிங் எல்லாத்துலயும் அவங்க தான் வந்து இது பண்றாங்கன்னு சொல்லி கவனத்தை ஈர்க்கிறாங்க, கவன ஈர்ப்பு செய்யறாங்கன்னு சொல்லி நீங்க உங்களுடைய பாணியில் சொல்றீங்க. இதையே கருஞ்சட்டை படை அமுதன் அவங்க தான் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாங்க, எல்லா போராட்டத்திலையும் தன்னைத்தான் முன்னிலைப்படுத்திக்க விரும்புறாங்கன்னு அவர் சொல்றார். உங்களுடைய தலைப்பிலிருந்து, கண்டென்ட்ல இருந்து, உங்க பேச்சில இருந்து எது ஒண்ணுமே மாற்றம் இல்லாமல் யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் செம்மையா வேலை செய்யுது. இதுதான் மிக ஆபத்தானது. இந்த வலையில் இது போன்ற சதியில் நீங்கள், உங்களை போன்ற நல்ல மனிதர்கள், நல்ல ஊடகவியலாளர்கள், நடுநிலையாளர்கள் இந்த சதி வலையில சிக்கி சின்னாபின்னமாக கூடாது. இதை நினைத்து நாங்கள் ரொம்பவும் கவலைப்படுறோம். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடுத்து நீங்க பேசுறத கேளுங்க, என்னென்ன பேசுறீங்கன்னு பாருங்க. பெண் குழந்தைகள் ஆண் ஆசிரியர்களை பார்க்க கூடாது. அப்படி ஆண் ஆசிரியர்கள் பெண் குழந்தைகளுக்கு வகுப்பு எடுக்கணும்னா ஏதோ தனி அறைக்குள்ள போய்க்கணுமா? அப்படி ஒரு செட்டப் வந்து பள்ளி வகுப்பறையில் இருக்கணுமா? பேசணும்னா மைக்கில் பேசணுமா? டவுட்னா ஏதாவது மைக்கில் பேசிக்கணுமா? ஏதாவது ஒன்றா இப்படி முகம் பார்க்காம அனுப்பணுமா? அதாவது பெண் பிள்ளைங்க ஆசிரியரை பார்த்து பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க.
எவ்வளவு அபத்தமான ஆபத்தான கருத்து அவங்க வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் விதைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. எவ்வளவு அபத்தமான ஆபத்தான கருத்து அவங்க வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் விதைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. எவ்வளவு அபத்தமான ஆபத்தான கருத்து அவங்க வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் விதைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. எவ்வளவு ஒரு ஆபத்தான கருத்தை இஸ்லாமியர்கள் மத்தியில் விதைக்கிறாங்க பார்த்தீங்களான்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தோடு அருமை நண்பர் ஜீவ சகாப்தன் அவர்கள் ஒரு கருத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்க. உங்களுடைய கருத்தில் நீங்கள் உள்வாங்கி கொண்ட புரிந்து கொண்ட புரிதலில் உள்ள குறைபாடை நான் இங்கே சுட்டி காட்டுறேன். நீங்கள் அப்படியே நேர் தலைகீழ் மாற்றமாக விளங்கியிருக்கிறீங்க. ஏதோ சபரிமாலா அவர்கள் இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டு அவர்கள் தான் இந்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு டிசைனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதாவது வகுப்பறைகளில் பாடம் நடத்தும் போது இந்த மாதிரி ஆண் ஆசிரியர் பெண் மாணவிகளை பார்த்து கொள்ள முடியாத வகையில் ஒரு டிசைனை இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்படி தான் இனிமேல் பெண் பிள்ளைகள்லாம் பாடம் படிக்கணும், இந்த மாதிரி மைக்கில் பாடம் நடத்தணும், போர்டில் எழுதி இப்படி தள்ளி விடுவாங்க அதை பார்த்துக்கிறணும், அது மாதிரி ஏதாவது புஸ்தகம் நோட்டு புஸ்தகம் கொடுக்கணும்னா ஒரு துளை மாதிரி இருக்கும் அது வழியாக கொடுத்து வாங்கிக்கிறணும், இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை முதன் முதல்ல சபரிமாலா அவர்கள் தான் இந்த உலகுக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இப்படி இஸ்லாமியர்கள் மத்தியில் இப்படி ஒரு கருத்தை விதைக்கிறாங்களே, இவர்களா இந்த கருத்தை விதைக்கிறாங்க? கொஞ்சமாவது அப்படியே நேர் மாத்தமாக இதான் சொன்னேன், நீங்கள் அந்த வீடியோவை ஒழுங்காக பார்க்கக்கூட இல்லை, அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை நீங்கள் உணரக்கூட இல்லை. உங்களுக்கு எங்கேயோ இருந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்திருக்கிறது, கருஞ்சட்டை படைக்கு அந்த ஸ்கிரிப்ட் எப்படி போனதோ அதே போல உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்டை எவனோ அனுப்பியிருக்கிறான், அந்த ஸ்கிரிப்ட் படி இப்ப நீங்கள் களமிறங்கி இருக்கிறீர்கள். அப்ப சபரிமாலா அவர்கள் ஏதோ முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒரு தவறான கருத்தை விதைக்கவில்லை அருமை நண்பர் ஜீவ சகாப்தன் அவர்களே. ஏற்கனவே 33 ஆண்டுகளாக அங்கு ஒரு பள்ளிக்கூடம் அப்படி கல்லூரி நடந்து கொண்டு இருக்கிறது, அந்த காயல் பட்டினத்தில் உள்ள ஆயிஷா சித்திகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி 1989 ஆண்டு தொடங்கப்பட்டது, பெண்களுக்காகவே பிரத்யேகமான ஒரு கல்லூரி. இந்த கல்லூரி தொடங்கப்பட்டு இன்று வரை 33 ஆண்டுகளாக அந்த கல்லூரி அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கல்லூரியில் அந்த சிஸ்டம் இருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறது. அப்ப சபரிமாலா அவர்கள் தான் இதை இஸ்லாமியர்கள் மத்தியில் விதைத்தார்கள் என்று சொல்வது உங்களின் புரிதல் குறைபாடு. இஸ்லாமியர்கள் எப்போதும் அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறாங்க, சபரிமாலா அதை மேற்கோள் காட்டுகிறார்கள். இங்கே பாருங்க, நான் காயல்பட்டினத்துக்கு வந்தேன், அது ஒரு டூர் வீடியோ, ஒரு வீலாக்னு சொல்லுவாங்கல்ல, அவர்கள் இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள நகரங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்கிறாங்க, அங்க உள்ள முஸ்லிம்களுடைய வாழ்வியல் சூழல், அவங்களுடைய கல்வி, இது போன்ற விஷயங்களை வீலாக் பண்ணுவது போல காயல்பட்டினம் சென்றிருந்த போது அந்த கல்லூரியினுடைய சிறப்பம்சங்களை ஒரு வீலாக் ஒரு வீடியோ லாகாக வெளியிடுறாங்க, அதை அவங்க காட்டுறாங்க. இங்க பாருங்க, இந்த கல்லூரியில இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது, இந்த கல்லூரி காயல்பட்டினத்தில் இருக்குது, இந்த கல்லூரியில இப்படி பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ சபரிமாலா தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அங்கே காயல்பட்டினம் கல்லூரியில, அவர்கள் போய் இதை அறிமுகப்படுத்தவில்லை அருமை நண்பர் ஜீவ சகாப்தன் அவர்களே. அங்கே ஏற்கனவே 33 வருஷமா ஒரு கல்லூரி இயங்கி கொண்டிருக்குது, அந்த கல்லூரியில இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது, முஸ்லீம்கள் இப்படி கடைபிடிக்கிறாங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் ஏராளமான ஆயிரக்கணக்கான மாணவிகள் இன்றும் படிக்கிறார்கள், இதுவரை எத்தனையோ ஆயிரம் மாணவிகள் ஆயிரக்கணக்கான மாணவிகள் படித்து பட்டம் பெற்று சென்றிருக்கிறார்கள். இந்த பள்ளி கல்லூரியினுடைய சிறப்பு ஆண் ஆசிரியர் பெண் மாணவியை பார்த்து கொள்ள முடியாத வகையில் இருக்கிறது அப்படின்னு அவங்க காட்டுறாங்களே தவிர, பெரிய ஒரு எவ்வளவு ஒரு ஆபத்தான கருத்தை இஸ்லாமியர்கள் மத்தியில் விதைக்கிறாங்கன்ட்டு பேசுறீங்களே, எவ்வளவு அபத்தமான ஆபத்தான கருத்தை அவங்க வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் விதைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. எவ்வளவு அபத்தமான ஆபத்தான கருத்தை அவங்க வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் விதைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. எவ்வளவு அபத்தமான ஆபத்தான கருத்தை அவங்க வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் விதைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 2022 இந்த கருத்தை இவர்கள் விதைச்சிருக்கிறாங்க, அதை கடைபிடித்து 1989 33 வருஷமா அந்த கல்லூரி அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களா? என்ன பேசுறீங்க, தலைகீழா புரிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்களா? இதை நீங்க உண்மையிலேயே நீங்கள் பார்த்து ஆய்வு செய்து நீங்களாக இந்த வீடியோவை தயாரித்திருந்தால் இந்த பிழை உங்களிடத்துல வந்திருக்காது. நீங்கள் எவ்வளவு துல்லியமாக ஆய்வு செய்து நடுநிலையாக ஒரு அறிவுபூர்வமாக பேசக்கூடிய நபர் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டதோ, எது ஒப்புவிக்கப்பட்டதோ, எது சொல்லி கொடுக்கப்பட்டதோ அதை நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. சபரிமாலா தான் இப்படி ஒரு கருத்தை விதைக்கிறாங்களா? சபரிமாலா பிறப்பதற்கு முன்பிருந்து அந்த கல்லூரியில அந்த சிஸ்டம் இருக்குது. இதற்கு முன் அந்த கல்லூரி வேறு ஒரு இடத்தில் நடந்து கொண்டிருந்தது, பிறகு இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. 33 வருஷமாக அந்த கல்லூரி
இது மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறது. அப்ப என்னமோ சபரிமாலா வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணவில்லை, அதற்கு முன்பிருந்து இருக்கிறது. சபரிமாலா அவர்கள் ஆபத்தான கருத்தை விதைக்கவில்லை, ஆல்ரெடி இந்த அழகான வழிமுறை விதைக்கப்பட்டு முஸ்லிம்கள் கடைபிடித்து வருகிறார்கள், அதை வீடியோ எடுத்து காட்டுனாங்க, அவ்வளவுதான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய அரசியல் உரிமைகளுக்காக, பொருளாதார நலன்களுக்காக, தங்களுடைய வாழ்வாதார உரிமைக்காக இந்தியாவில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மிக மோசமாக இருக்காங்க, குறிப்பாக வட இந்தியாவில் எந்த அளவுக்கு அவங்க கீழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படி இல்லை, இங்கே இஸ்லாமியர்களுடைய நிலைங்கிறது வட இந்தியாவோட பல மடங்கு உயர்வாக இருக்குது, பாதுகாப்பானதாக இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் பல இஸ்லாமியர்கள் ரொம்ப பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தொழில்னு பார்த்தாலுமே ரொம்ப சாதாரண தொழில் செய்யக்கூடியவங்க. இப்போ நம்ம இஸ்லாமியர்கள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தொழில் முனைவர்களாக, தொழில் அதிபர்களாக, ஜவுளி பிஸ்னஸில் இருந்து பல்வேறு கடைகள் வைப்பது இது மாதிரி இருப்பாங்க. வட இந்தியாவில் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சாமானியராக வந்து பார்க்கலாம். நீங்கள் துப்புரவு தொழிலிருந்து ஈடுபடக்கூடிய அளவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் நிலை அவ்வளவு கீழ்நிலையில் இருக்குது, கல்வி அறிவு சுத்தமாக இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லலை, ஏதோ நான் கற்பனையாக அடித்த உள்ள. இதெல்லாம் சச்சார் கமிட்டியிலிருந்து நிறைய கமிட்டியில் அமைச்சு இஸ்லாமியர்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு அறிக்கைகள் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு இந்திய அளவில் இஸ்லாமியர்களுடைய கல்வி நிலை வந்து கீழே இருக்குது. இஸ்லாமிய பெண்களுடைய கல்வி நிலையை இன்னும் நம்ம கேட்கவே வேணாம், ரொம்ப கீழே தான் இருக்குது. மற்ற மதத்து பெண்களுடன், மற்ற சமூகத்து பெண்களுடன் ஒப்பிடும்போது இஸ்லாமியர்கள் வந்து உயர்கல்வி படிப்பது குறைவாக இருக்குது, நீதிபதிகள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்போ சமீப காலமாக ஒரு 10-15 ஆண்டுகளாகத்தான் பல இஸ்லாமிய பெண்கள் நிறைய உயர் படிப்புகள் படிக்கிறாங்க, ஒரு அதிகார மையத்துக்கு வராங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நீங்கள் இதுவரைக்கும் சொன்னதில் நான் உடன்படுறேன், ஆனால் ஒரு சின்ன மாற்று கருத்து தான். நீங்கள் இறுதியாக ஒன்று சொன்னீங்கள்ல, அதாவது இப்போ ஒரு 10-15 வருஷமாகத்தான் இஸ்லாமிய பெண்கள்லாம் உயர்கல்வி படிக்கிறாங்க, படித்து முன்னேறிய நிலைக்கு வர்றாங்கன்னு சொல்கிறீங்க. இஸ்லாமிய பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களின் நிலையும் அப்படித்தான் இருக்குது. இப்போ ஒரு 10-15 வருஷமாகத்தான் இஸ்லாமிய ஆண்கள் கூட படிக்கிறாங்க. அதற்கு முன்பு வரைக்கும் ஒரு தலைமுறை, இப்போ உங்களுடைய தலைமுறை, உங்களுடைய தகப்பனார் தலைமுறை, உங்கள் தாத்தாவுடைய தலைமுறை எடுத்து பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள், மற்ற சமூகம், இந்து சமூகம், கிறிஸ்தவ சமூகம் எல்லாம் படித்தவர்களாக இருப்பாங்க. தாத்தாலாம் படித்தவராக இருப்பார், உங்கள் அப்பா படித்தவராக இருப்பார். ஆனால் இஸ்லாமியர்களில் இந்த தலைமுறை தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன், முதல் தலைமுறை பட்டதாரிகள், முதல் முதல்ல காலேஜுக்கு போகக்கூடிய தலைமுறையே இப்போ உள்ள தலைமுறையாக தான் இருக்கிறது. ஆம்பளைங்களே அப்படித்தான் இருக்கிறாங்க. ஏதோ பெண்கள் எல்லாம் படிக்காமல் விட்டுவிட்டு ஆம்பளைங்கள்லாம் படித்து பட்டம் வாங்கி எத்தனை பேரை காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் தான் நல்லா புள்ளி விவரம் பேசுகிறீங்கல்ல, சச்சார் கமிட்டியை பற்றிலாம் பேசுகிறீங்கல்ல. தமிழகத்தில் நீங்கள் சாதாரணமாக ஒரு அலுவலகத்தில் போய் பாருங்கள், ஒரு பேங்க்குள்ளே போங்க, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போங்க, எங்கே வேணாலும் ஒரு அலுவலகம், அரசு அலுவலகம், தனியார் அலுவலகம், எங்கே வேணாலும் போங்க, எத்தனை முஸ்லீமும் அங்கே உயர் பதவியில் இருக்கிறாரு? கிடையாது. முஸ்லீம்கள் படிக்கவில்லை, இப்போ உள்ள ஜென்ரேஷன் தான் படித்து வருது. இப்போ உள்ள மக்களை தான் படிக்க வைக்கிறாங்க, ஆண்களும் படிக்கிறாங்க, பெண்களும் படிக்கிறாங்க. இதற்கு முன்னாடி ஆண்களும் படிக்கலை, பெண்களும் படிக்கலை. கல்வி மறுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சமூகமாகத்தான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் பின்தங்கி தான் இருக்குது. நீங்கள் அதை அப்படியே எப்படி ஒரு மாதிரி சித்தரிக்கிறீங்கன்னா, ஏதோ இஸ்லாமிய ஆண்கள் எல்லாம் படித்து பட்டம் வாங்கி ஏதோ உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்களாக பெரும் பெரும் பதவிகளில், ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரும் பெரும் போஸ்டிங்லாம் ஒரே ஆம்பளைங்கெல்லாம் படித்து படித்து முன்னேறிட்டாங்க, இஸ்லாமிய பெண்கள் தான் பின்தங்கி இருக்காங்க மாதிரி நீங்கள் ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்க. அது பொய். இஸ்லாமிய ஆண்களே படிக்கவில்லை. ஆம்பளையெல்லாம் கறிக்கடை வச்சுருந்தா, மீன் கடை வச்சுருந்தா, கூலி வேலை பார்த்தா, எதையாவது ஒரு சொந்த தொழில் பண்ணுவான், தகப்பனாருடைய பிஸ்னஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான், அப்படி வியாபாரியாக இருப்பான், மளிகை கடை வச்சுக்கவே தான் புள்ள அடுத்தபடியே வியாபாரி, அந்த மளிகை கடையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு மார்க்கெட் வச்சுருக்கிறவன் மார்க்கெட்டில் காய்கறி வியாபாரம் பண்ணுறவன் அவன் புள்ள அப்படியே காய்கறி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்படி தங்களுடைய தொழில்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு கடத்தி வந்தாங்க, படிக்க வைக்கலை. ஒழுங்கான படிப்பறிவு இல்லாத சமூகமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் ஆண்களும் பெண்களும் இருவரும் தான் பின்தங்கி இருந்தாங்க. ஏதோ பெண்களை மட்டும் படிக்க விடாமல் பண்ணிட்டு ஆம்பளைங்கள்லாம் படித்து படித்து பட்டம் வாங்கி டிகிரி வாங்கி பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எம்பிபிஎஸ் பிஏபிஎல் வழக்கறிஞர் நீதிபதி ஒன்றும் கிடையாதுங்க. உண்மையை பேசுங்க. இங்கே ஆம்பளையும் படிக்கலை, பொம்பளையும் படிக்கலை. இப்போதான் இந்த 10-15 வருஷமாக பெண்களும் படிக்கிறாங்க, ஆம்பளைங்களும் படிக்கிறாங்க. இப்போ உள்ள தலைமுறை தான் ஃபஸ்ட் கிராஜுவேஷன். இந்த முதல் தலைமுறை பட்டதாரியில் அதிகமாக முதல் தலைமுறை பட்டதாரிகள் ஃபஸ்ட்டு காலேஜ் வாசனையவே பார்க்கறது இப்போ உள்ள இஸ்லாமிய பிள்ளைகள் தான்.
எங்க அப்பா படிக்க கிடையாது, காலேஜுக்கு போனது கிடையாது, எங்க தாத்தா படிச்சது இல்ல. இப்படிதான் நீங்க 199 பேர் இப்படித்தான் இருக்கிறான் இஸ்லாமியர்கள்ல. அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வட இந்தியாவை தமிழகத்தோடு ஒப்பிடுவதெல்லாம் சரிதான், முஸ்லீம்களை மட்டும் நீங்க ஒப்பிட வேணாம், இந்துக்களையும் நீங்க ஒப்பிடலாம். வட இந்தியாவில் உள்ள இந்து அங்க அவர் போர்வை விற்கிறாரு, துப்பட்டி விற்கிறாரு, பின்தங்கி இருக்காரு, படிப்பறிவின்றி இருக்கிறாரு. தமிழகத்தில் உள்ள இந்து முன்னேறி இருக்கார், படிச்சு நல்ல ஒரு சிந்தனை உள்ளவர்களாக படித்தவர்களாக இங்க இருக்கிறாங்க. இது வந்து ஏதோ மத அடிப்படையிலான வேறுபாடு அல்ல. வட இந்திய முஸ்லீம் பின்தங்கி இருக்கிறான், தமிழக முஸ்லீம் முன்னேறி உள்ளான், மத அடிப்படையிலானது அல்ல, நிர்வாக அடிப்படையிலானது. இங்கே தமிழகம், இந்த தென்னிந்தியா, கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மக்களுக்கு இலவச கல்வி, இலவசமாக பல்வேறு வகையான வாய்ப்புகள் இதையெல்லாம் உருவாக்கி கொடுத்து, உதவித்தொகை, ஸ்காலர்ஷிப்பு, பள்ளிக்கூடம் போகிறதுக்கு வந்து இலவச சைக்கிள், பலவிதமான உதவிகளை செய்து கொடுத்து படிக்க ஆர்வம் மூட்டி இங்கே இந்த தென்னிந்தியாவில், தமிழகத்தில், கேரளாவில் படித்த மக்களை உருவாக்கி இருக்கிறாங்க. வட இந்தியாவில் அந்த மாதிரியான கூட்டத்தை, ஒரு தற்கூரி கூட்டத்தை வச்சாதான் அங்கே, அதனால தான் இங்கே பிஜேபி வருது. நல்லா யோசிச்சு பாருங்க, ஏன் வட இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பிஜேபி வெற்றி பெறுது, தென்னிந்தியாவில் தமிழகத்திலையும் கேரளாவிலையும் நோட்டாவை தாண்ட முடியலன்னா என்ன வித்தியாசம்? இங்கெல்லாம் படித்தவன் இருக்கிறான், இங்கே படிக்காதவன் இருக்கிறான். இது ஒரு விதமான படித்தவன் படிக்காதவன் என்கிற வேறுபாடே தவிர மத வேறுபாடு கிடையாது. இங்கே உள்ள முஸ்லீம் நல்லா இருக்கான், அங்கே உள்ள முஸ்லீம் பின்தை. முஸ்லீம் மட்டும் இல்லைப்பா, கிறிஸ்தவனும் அப்படித்தான் இருக்கான் வட இந்தியாவில், இந்துவும் அப்படித்தான் இருக்கிறாரு. மொத்தமாக வச்சுக்கோங்க, வட இந்திய மக்கள் பின்தங்கி உள்ளார்கள், தென்னிந்திய மக்கள் படித்தவர்களாக முன்னே படிப்பில் முன்னேறி உள்ளார்கள். இதுதான் வேறுபாடே தவிர நீங்க வந்து அது மதச்சாயம் பூச வேண்டியதில்லை. ஒட்டு மொத்தமாக பின்தங்கிய நிலை, ஒட்டு மொத்தமாக முன்னேறிய நிலை, இப்படி நீங்க பிரித்து பேசுங்க. அப்ப இதுல உள்ள உங்களுடைய தவறான கருத்தை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்து பாருங்க, இஸ்லாத்திலேயே கூட இக்ரா அப்படிங்கிற பேரில் படி அப்படிங்கிறத ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க, படிக்கணும் அப்படிங்கிறத. அது வந்து குரானை ஓதுதல் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, படிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே குரான்லேயும் படிப்புக்கு முக்கியத்துவம் தந்திருக்கு, குரானில் பெண்களுடைய மறுமண உரிமை குறித்து பேசியிருக்கு, குரானில் பெண் குழந்தைகள் அந்த காலத்தில் பாலைவனத்தில் பெண் குழந்தைகள் பிறந்தால் கொலை செய்வது அல்லது அழுவது மாதிரி கல்ச்சர்லேருந்து மாற்றி பெண் குழந்தைகள் பிறந்தால் அதை வளர்க்கணும் அப்படிங்கிற இதை ஊட்டுவதிலிருந்து பல்வேறு விஷயங்கள் புகாரிலையும் வகையிலையும் நபிகள் நாயகம் அவர்களும் இந்த மாதிரி பல்வேறு முற்போக்கான கருத்துக்கள் இருக்குது. ஒப்பீட்டளவில் பல மதங்களை விட முற்போக்கான கருத்துக்கள், பெண்ணிய சிந்தனைகள், பெண் விடுதலை, பெண்களுக்கான மறுமண உரிமை, விவாகரத்து பண்ணும் உரிமை, நடைமுறையில் அது நிறைய சிக்கலாக இருக்குங்கிறது வேறு. ஆனால் குரானில் பெண்களுக்கு அந்த மாதிரி உரிமைகள்லாம் பேசப்பட்டிருக்கிறது. ஜிஹாத் போன்ற போரிலே பெண்கள் போரிடலாம் அப்படின்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்டின் விடுதலைக்காக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெண்கள் இருந்திருக்கிறாங்க. ஏன், நம்ம இந்திய வரலாற்றிலேயே முஸ்லீம் பெண் போராளிகள், பெண் வீரர்கள்லாம் நிறைய இஸ்லாமிய பெண் வீரர்கள் இருந்திருக்கிறாங்க, அரசியலே வாழ்ந்த வரலாறுலாம் இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன எது ஒன்றுலையும் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது, இருக்கிறத உண்மையாக சொல்லியிருக்கிறீங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒன்று தான், இந்த திருமறை குரான் தான் பெண்களுக்கு உரிமைகளை வழங்கியது. காட்டு மிராண்டியாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் பெண்களை மனித படைப்பாகவே கருத முடியாத அடிமைகளாக சந்தைகளில் பெண்களை விற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு சொத்து உரிமை, கல்வி கற்கிற உரிமை, திருமண உரிமை, திருமணம் செய்தால் விவாகரத்து பெறுகிற உரிமை, இப்படி பொருள் திரட்டுகிற உரிமை, தான் சம்பாதித்தது தானே வைத்துக் கொள்கிற உரிமை, இப்படி இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமைகள் தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் போராடி கொண்டிருக்கிற பிற சமுதாயத்தவர்கள் பெண்களுக்கு சொத்துல உரிமை வேண்டுமென்று இன்னைக்கு நமக்கு விவரம் தெரிஞ்சு 1980s 1990s வரைக்கும் போராடி கொண்டிருந்தார்களே, இந்த காலகட்டங்களில் 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெண்ணுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு உரிமை கொடுத்த மார்க்கம், பெண்கள் கல்வி கற்கவே கூடாது, பெண்கள் படிக்க முடியாது என்று புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்தில், நாம் விவரம் தெரிஞ்ச வரைக்கும் பெண் கல்வி மறுக்கப்பட்ட இந்த சமுதாயத்தில், 1400 வருஷங்களுக்கு முன்பாகவே பெண்களுக்கு கல்வி கற்கிற உரிமையை கொடுத்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். மறுமணம் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் ஒரு கணவன் இறந்துட்டால் மனைவியை அந்த கணவனோடு வைத்து எரித்து கொள்ளக்கூடிய சதி ஏறுதல், உடன்கட்டை ஏறுதல் என்பது போன்ற பிற்போக்குத்தனமான செயல்பாடுகளில் நம்முடைய சமுதாயம் மூழ்கி கிடந்த போது, 1400 வருஷத்துக்கு முன்னாடி கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்து வேற கணவனை மணந்து கொள்ளலாம், வேறு ஒரு கல்யாணம் முடிச்சுக்கிறலாம் என்கிற உரிமையை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம்.
இப்படி பல்வேறு வகையாக நம்ம சொல்லிக்கொண்டே போல நீங்கள் பட்டியலிட்டது போல நீங்க என்ன இன்னைக்கு முற்போக்கு பேசுறீங்க? இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு 2022 உட்கார்ந்துகிட்டு முற்போக்கு, 1400 வருடங்களுக்கு முன்னாடி இஸ்லாம் செய்ததை இன்னைக்கு வரை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி வரணும், எங்களுக்கு இன்ன உரிமை வேணும், எங்களுக்கு இதுல பங்கு வேண்டும், எங்களுக்கு இதுல முன்னுரிமை கொடுக்கணும் என்று பெண்கள் உரிமை மறுக்கப்பட்ட சமூகமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற போது எந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம், கூச்சல், கூப்பாடு ஒன்றும் இல்லாமல் பெண்களுக்கு இந்த இறை வசனத்தின் மூலம், இந்த இறை கொள்கையின் மூலம், இந்த திருமறை குரானின் மூலம் ஏகப்பட்ட வகையான சலுகைகளையும் உரிமைகளையும் வாரி வழங்கி இருக்கிறதா? இதை விட முற்போக்கு மார்க்கம் இருக்குதா? இப்ப இதான் இஸ்லாம் தானப்பா இருப்பதை இல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் தான் முற்போக்கு. அதை நீங்களே ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்திருக்கிறீங்க. இதை பதிய வைத்ததுக்கு, உண்மையிலே உண்மையை சொன்னதற்கு உங்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப அதோடு நீங்க அடுத்து என்ன பேசுறீங்கன்னா அதான் முக்கியம். அடுத்து என்ன பேசுறாருன்னு பாருங்க. அப்ப பெண்கள் என்றாலே ஏதோ பொது சமூகத்திலிருந்து அப்படி அந்நியமா இருப்பாங்க, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, சமையலறையை விட்டு வெளியே வரக்கூடாது, இதை வேற ஒரு ஆணை பார்த்து விடக்கூடாது, கல்விக்கூடம் போயிடக்கூடாது, காலேஜ் போயிடக்கூடாது, ஐயோ அங்கே இன்னொரு ஆம்பளைங்க இருப்பாங்க, இப்படிங்கிற கல்ச்சரில் இருந்து இஸ்லாமிய குடும்பங்களே வெளியே வந்து இன்றைக்கி நல்லா படிக்கிறாங்க, படிக்கணும்னு நினைக்கிறாங்க. நிறைய இஸ்லாமிய பெண்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு குரான் தடையில்லைன்னு சொல்லி நிறைய இஸ்லாமிய பெண்களே பேசுகிறாங்க. இந்த காலகட்டத்தில் சபரிமலா போன்றவங்க சமூகத்தை அப்படியே பின்னுக்கு இழுக்கும் இதுவா? நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது இஸ்லாமிய பெண்களுக்கு ஆபத்து, இஸ்லாமிய சமூகத்தினருக்கு ஆபத்து. ஆண்கள் பெண்கள் தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க. சபரிமலா போன்றவங்க ஏதோ மார்க்க அறிவு பேசுகிறோங்கிற பேரில் இஸ்லாமிய பெண்களை படிக்க விடாமல் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்கலாம், படிக்க வேணாம்னு அவங்க சொல்லலையே, படிக்க வேணாம்னு அவங்க சொல்லலை, ஆனால் இவங்க சொல்கிற மெத்தடு நல்லா யோசித்து பாருங்கள். சராசரி ஒரு இந்து பெண்ணுக்கும் கிறிஸ்தவ பெண்ணுக்கும் இருக்க உரிமை இஸ்லாமிய பெண்ணுக்கு மறுக்கப்படுது. ஒரு ஆசிரியரை பார்த்து தான் டவுட் கேட்க முடியும், ஃபிசிக்ஸோ மேக்ஸோ தமிழ் இலக்கியமோ எதுவோ. ஆசிரியரை பார்க்காதீங்க, அது ஆண் ஆசிரியர், அதனால் இது பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் மைக்கில் கேளுங்கன்னா அந்த பிள்ளை கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு போயிடும். அந்த பொண்ணு இப்படிலாம் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஜாலி டீச்சரையும் பார்க்க வேணாம் ஜாலின்ட்டு போயிடுவாங்க. அதனால் தயவு செய்து குழந்தைகளாக பாருங்க அப்படின்னு சபரிமலா கிட்ட போய் அறிவுரை சொல்கிறீங்களே, நீங்கள் இதை யாருக்கிட்ட சொல்லியிருக்கணும்? குழந்தைகளை குழந்தைகளாய் பார்க்காத காம வெறி பிடித்த ஆசிரிய பொறுக்கிகள் இருக்கிறாங்கல்ல, படிக்க வர்ற மாணவியை படுக்கைக்கு அழைக்கிற, பாலியல் தொல்லை கொடுக்குற, இந்த பொன் தாரணி வழக்கில், கோவை சிறுமி வழக்கில், கரூர் சிறுமி வழக்கில், இப்படி பல்வேறு வகையாக பாலியல் தொல்லை கொடுத்து மாணவிகளை துன்புறுத்துகிற ஆசிரியர் பொறுக்கிட்ட சொல்லணும், தயவு செஞ்சு குழந்தைகளை குழந்தைகளா பாருங்கடான்னு. அதற்கு ஒரு தீர்வை சொல்லுகிற சபரிமலாவை பார்த்து நீங்க சொல்றீங்க, அவர்களை பார்த்து சொல்றீங்க, சபரிமலா அவர்கள் அந்த சமூகத்தையே பின்னோக்கி இழுக்கிறார்கள், முஸ்லிம்களே எச்சரிக்கையாருங்கள், இவங்க அப்படியே இன்னைக்கு முன்னேறி வருகிற இஸ்லாமிய சமுதாயத்தை பின்னுக்கு இழுக்கிற வேலையை செய்யறாங்கிறீங்களே, புரிஞ்சுதான் பேசுறீங்களானே? கொஞ்சமாவது நீங்க உங்க ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்தாங்கன்னா அப்படி மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலாமா? உங்களுக்கு எவனோ எழுதி கொடுத்ததை வாங்கிட்டு வந்து பேசலாமா? நீங்க சிந்திச்சு பேச மாட்டீங்களா? உங்களுடைய சிந்தனை எங்கே போச்சு? சபரிமலா அவர்கள் சமூகத்தை பின்னோக்கி இழுக்கிறாங்களா, இல்ல பின்னோக்கி இருந்த சமுதாயம் முன்னேறுவதற்கான வழிமுறைகளை சொல்லி இருக்கிறாங்களா? இந்த சமுதாயத்தில் பெண்கள் கல்வி மறுக்கப்பட்ட நிலையை மாற்றி அமைத்து 1989 ஆண்டே ஒரு கல்லூரி தொடங்கப்பட்டு ஆயிஷா சித்திகா மகளிர் கல்லூரி, அந்த கல்லூரி 33 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அங்கே ஆயிரக்கணக்கான மாணவிகள் படித்து பட்டம் வாங்கி வெளியேறி சென்றிருக்கிறார்கள். அந்த கல்லூரியில் படித்த மாணவிகள் எத்தனையோ பேர் எத்தனையோ முன்னேறிய பதவிகளில் இன்றைக்கு அங்கம் வகிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஆயிஷா சித்திகா கல்லூரி, அந்த கல்லூரியிலுடைய வகுப்பறைகள் இப்படித்தான் இருக்கு என்று படம் பிடிச்சு காட்டியிருக்காங்களே தவிர, என்னமோ ஆயிஷா சித்திகா கல்லூரிக்கே இந்த ஒரு டிசைனை இந்த சபரிமலா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு விஷயமே இஸ்லாமியர்களுக்கு தெரியாது, அந்த பள்ளிக்கூடத்தில் அப்படி ஒரு மெத்தடே இல்லை. சபரிமலா எங்கேயோ இன்டர்நெட்டில் தேடி பார்த்து இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குப்பா, இதை உங்கள் கல்லூரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி விளங்கிட்டு நீங்க பேசுறீங்களா? சபரிமலா அவர்கள் அப்படியே பின்னோக்கி இழுக்கிறாங்களா? ஒன்னதையும் பின்னோக்கி இழுக்கலனே, நீங்க கொஞ்சம் முன்னோக்கி வாங்க. உங்களை தான் இப்ப நாங்க கயற கட்டி முன்னாடி இழுக்கிறோம், நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்து பாருங்க. இந்த கல்லூரி 33 வருஷமா இப்படித்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஏதோ சபரிமலா இன்னைக்கு வந்து இதை சொல்லல, சபரிமலா அவர்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கிற கல்லூரியினுடைய நடைமுறையை விளக்கி காட்டுறாங்க. வகுப்பறைகள் இப்படி இருக்குன்னு படம் பிடிச்சு காட்டியிருக்கிறாங்க. அது படம் பிடிச்சு காட்டினதுனால
அங்கே வந்து ஒரு வகுப்பறை அப்படி மாற்றி அமைக்கப்படலன்னே உள்டாவா தலைகீழ விளங்கக்கூடாதுன்னு ஒருத்தர் ஒரு ஃபுட்டு ரிவ்யூ பண்றா. இர்ஃபான்ஸ் யூனிவர்ஸ் சேனல் இருக்கு. இவர் வந்து உலகம் முழுக்க பல்வேறு இடங்களுக்கு சென்று பல்வேறு வகையான உணவுகளை ருசி பார்த்து ரிவ்யூ பண்ணுவார், விமர்சனம் பண்ணுவார். அப்ப இவர் அந்த மாதிரி உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, காயல்பட்டினத்துல ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போய் இந்த ஹோட்டல்ல சிக்கன் வந்து நல்ல காரமா இருக்குது, நல்ல மிளகு தூக்கலா போட்டிருக்குது, நல்ல சுள்ளுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ பண்ணிட்டாருன்னா, அதை நீங்க எப்படி ஜீவ சகாப்தன் அண்ணன் எப்படி உல்ட்டாவா புரிஞ்சுக்கிறாருன்னா, இங்க பாத்தீங்களா இந்த இர்ஃபான் அவர்கள் சிக்கன்ல காரத்தை அள்ளி போட சொல்றாருங்க, இப்படி சிக்கன்ல காரத்தை அள்ளி போடுறது நல்லா இருக்குமா, சின்ன பிள்ளைங்க சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டா, எப்பா அவர் அந்த ஹோட்டல்ல இந்த சிக்கன் இந்த டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்றாரு, அவங்க சமைச்சு வச்சிருக்கிற சாப்பாட வீடியோ எடுத்து படம் பிடிச்சு காட்டியிருக்கிறாரு. இர்ஃபான் வந்து இந்த மாதிரி தான் காரம் போட்டு சமைக்கணும், இந்த மாதிரி மிளகாய அள்ளி போடணும், நல்ல காட்டமா மிளகாய் அள்ளி தட்டி விடுங்கடா, வச்சாலே வாயில் வச்சாலே உரைக்கணும்டா அப்படின்னு இர்ஃபான் சொல்லலன்னே இர்ஃபான் அந்த உணவை சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்றார். இந்த உணவு காரமா இருக்கு, உப்பு கம்மியா இருக்கு, உப்பு தூக்கலா இருக்கு, இப்பாய் விமர்சனம் பண்றாரு. இந்த மாதிரி சபரிமாலா அவர்கள் ஒரு காயல்பட்டினத்துல ஒரு கல்லூரி இப்படி வகுப்பறையெல்லாம் இப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, இப்படி இந்த கல்லூரி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு மக்களுக்கு எடுத்து காட்டுறாங்க, ரிவ்யூ பண்றாங்க, ஒரு வீலாக் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. அப்ப அதை நீங்க எப்படி உள்டாவா தலைகீழா புரிஞ்சுக்கிறீங்க, ஐயோ சபரிமாலா இப்படி வந்து இஸ்லாமிய சமுதாயத்தையே பின்னுக்கு இழுக்கிறாங்கன்னா நீங்க வீடியோவை பார்க்கல, நீங்க அது என்னன்னே புரியல உங்களுக்கு. உங்களுக்கு எவனோ ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துருக்கிறான், கருஞ்சட்டை படைக்கு கொடுத்த ஸ்கிரிப்டை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து இங்க ஜீவா டுடேக்கு அனுப்பியிருக்கிறாங்க, அதை நீங்க வாங்கி பேசியிருக்கிறீங்க. அப்ப இவ்வளவுதான், தலைகீழா புரிஞ்சிக்க கூடாது. இஸ்லாமிய சமுதாயம் முன்னேறித்தான் இருக்கிறது. இங்கே சபரிமாலா அவர்கள் இவங்க சொன்னதுனால அந்த கல்லூரியில் அப்படி வகுப்பறைகள் வடிவமைக்கப்படல. ஆல்ரெடி 33 வருஷமா ஒரு கல்லூரி இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த கல்லூரி இஸ்லாமியர்கள் நடத்தப்படுற கல்லூரி, பெண்களுக்கு சேஃப்டியான கல்லூரி. அந்த கல்லூரியில இப்படி ஒரு செட்டப் இருக்குதுங்கிறத எடுத்து காட்டுறாங்க. அவ்வளவுதான் சபரிமாலா பண்ணியிருக்கிறாங்க. பின்னோக்கி எதையும் இழுக்கல, நல்ல முன்னோக்கி தான் இஸ்லாமிய சமுதாயம் போய்கிட்டு இருக்கு. அதை நீங்களே உங்க வாயால ஒத்துட்டு இருக்கிறீங்க. அடுத்து பாருங்க என்னென்ன சொல்றாருன்னு, அடுத்து நல்லா கவனிங்க. இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் வக்கிரங்கள் நடக்குதுன்னா அந்த மாதிரியான குற்றங்கள் எப்படியா இருந்தாலும் பண்றவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நீங்க ஆண் குழந்தைகளை ஒழுங்கா வளர்க்கணும், ஆண்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லித்தரணும். ஆண்களுக்கு நீயும் பெண்ணும் ஒண்ணுதான், நீ பொம்பளை பிள்ளையோட பெரிய ஒண்ணும் நீ அவசரமானவன் கிடையாது, உங்க அக்கா தங்கச்சி மாதிரிதான் அந்த பொண்ணும், உனக்கு இருக்கிற அதே உடல் அமைப்பு தான் அவங்களுக்கும், உனக்கு இருக்க அதே உணர்வுகள் அவங்களுக்கு இருக்கு, நீ சாதிக்கிற மாதிரி பெண் நினைச்சாலும் சாதிக்கலாம், உன்னை விட அவ அறிவாவே இருப்பா இப்படிங்கிற விஷயத்த ஆம்பளை பிள்ளைகளை ஒழுக்கமா சொல்லி வளங்க. ஆண்களுக்கு எந்த அறிவுரையும் சொல்லாம ஒண்ணுமே தெரியாம இருக்கிற பெண் குழந்தைகளை இங்க தப்பான ஆம்பளைங்க இருப்பாங்க, ஆணோட பார்வை தப்பா இருக்கும் தப்பா இருக்கும்னு சொல்லி பெண்களுடைய படிப்பு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் தற்சார்பு உரிமைன்னு அவங்கள பறிக்கிற வேலையை தயவு செய்து செய்யாதீங்க. இந்த கருத்துக்கள் எல்லாமே ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டா ரிப்பீட்டடா இந்த பெரியாரிய பெண்ணிய முற்போக்கு பகுத்தறிவு கூட்டத்தால் ஒரே மாதிரி சொல்லப்படுகிற விஷயங்கள், எல்லாரும் ஒரே டயலாக் தான். இங்க பாலியல் குற்றங்களுக்கு என்னப்பா காரணம்னு கேட்டா, எல்லாமே என்ன பெண் பிள்ளைகளை நோக்கியே சொல்றீங்க, ஆம்பளை பிள்ளைங்களை ஒழுங்கா வளங்க, ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க, ஆண் பிள்ளைகளை சரிப்படுத்துங்க, ஆண் பிள்ளைகளை சரியா வளர்த்துட்டோம்னா இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் நடக்காது, பெரிய பகுத்தறிவு கருத்து நினைச்சுக்கிறது. இந்த கருத்து எவ்வளவு மடமைத்தனமான முட்டாள்தனமான அறிவுக்கு பொருத்தமற்ற கூறுகட்ட பிற்போக்கு கருத்துங்கிறத இத முதல்ல உடைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் இதை ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா வச்சிருக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்கடா, ஆம்பளை பிள்ளையை சரிப்படுத்துங்கடா, ஆண் பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கடான்னு. இங்க யாராவது ஆம்பளை பிள்ளைய தற்கூறியா வளர்க்குறாங்களா? நீங்க வளர்க்குறீங்களா? அப்படி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஆம்பளை பிள்ளை என்ன தப்பு வேணாலும் செய்யடா, ஆம்பளை பிள்ளை என்ன அநியாயம் பண்ணடா, ஆம்பளை பிள்ளை எத்தனை பேரான கற்பழிச்சு கொள்றா, இப்படி யாராவது பிள்ளைய வளர்க்குறாங்களா? என்னடா பேசுறீங்க, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? பகுத்தறிவு பேசக்கூடிய பிற்போக்குவாதிகளா? பகுத்தறிவுண்டு உங்களுக்கு உங்களே பேர் வச்சுக்க கூடாதுப்பா, சிந்திச்சு பார்க்கணும். இந்த பதில் அருமை நண்பர் ஜீவ சகாப்தனுக்கு மட்டுமல்ல, ஒட்டு மொத்தமா இந்த கருத்தை சொல்றான்ல, எவனை கட்ட ஆம்பளை பிள்ளைய ஒழுங்க வழங்கடா, ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்கடானு, இந்த எல்லா கூட்டத்துக்குமான பதில். இங்க எவ்வளவு பெரிய மடமைத்தனமான வாதம் என்றால், நீங்க சொல்லக்கூடிய கருத்து எப்படிமா இருக்குது? இப்ப திருட்டு போகுது, நம்முடைய வீட்டை நம்ம சரியா பூட்டாம போயிட்டோம், வீட்டை ஒருத்தர் பப்பர பேண்ட் திறந்து போட்டுட்டு போறான், வீட்டில் உள்ள பீரோலாம் பப்பர பேண்ட் திறந்து போட்டுட்டு போறான், திருடன் புகுந்து திருடிட்டான்,
இப்ப இந்த பகுத்தறிவு, இந்த முற்போக்கு, இந்த மாதிரி பேசுறாங்க இல்ல, ஆம்பளை பிள்ளைய ஒழுங்க வளங்க இப்படின்னு சொல்றாங்க இல்ல, இவங்க என்னமா யோசிக்கிறாங்க இப்படி யோசிச்சு பாக்குறது. திருட்டு நடக்காமல் இருக்க என்ன தெரியுமா தீர்வு? என்ன தெரியுமா? பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்கணும். திருடன பிள்ளைங்களை சின்ன பிள்ளையா இருக்கும் போதே திருடக்கூடாது தம்பி, திருடாதே பாப்பா, திருடாதே அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். திருடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து, திருடுறது தப்புன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அப்ப உலகத்துல எல்லாரும் என்னமோ திருடுங்க, எல்லாரும் திருடி சந்தோஷமா இருங்கப்பா, திருடுறதாண்டா நம்மளை முன்னேற்றும், இப்படி எல்லாரும் பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு திருடன் கூட வளர்க்க மாட்டான்டா. தகப்பன் திருடனா இருப்பான், புள்ள திருட்டு வேலை பார்த்தா கண்டிக்க கூடியவனா இருப்பான். அப்ப இந்த மாதிரி எவனாவது பிள்ளைய வளர்க்கும் போது திருடுங்கடா, நல்லா புகுந்து ஆட்டையை போடுப்பா, கிடைக்கிறனா சுருட்டிக்கப்பா, திருடி செட்டில் ஆகுப்பா, இப்படி யாராவது பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்களா? திருடுவது தப்பு என்றுதான் கெட்ட தகப்பனாக இருந்தாலும் தன் பிள்ளைய நல்ல பிள்ளையா வளர்க்கணும் தான் நினைப்பான். இங்க பிரச்சனை என்ன? திருட்டு நடக்காமல் இருக்க இரண்டையுமே செய்யணும். நம்ம பிள்ளைகளை, நம்ம சமுதாயத்தை திருடுவது தப்பு, அடுத்தவங்க பொருளை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தும் வளர்க்கணும். அதை விட முக்கியம், நம்ம பொருள் திருடு போகாமல் இருப்பதற்குள்ள வேலையை செய்வது. பகுத்தறிவுனா என்ன? திருடக்கூடாதுன்னு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நான் வீட்டை பப்பர பேண்ட் திறந்து போட்டுட்டு போவேன், நான் என் பைக்கை சாவியோட வச்சுட்டு தான் போவேன், நான் என்னுடைய கார் கதவை திறந்து போட்டுட்டு போவேன், என் லாக்கரை திறந்து வச்சுட்டு தான் போவேன். யாரும் திருடக்கூடாது, திருடுவது தப்புன்னு திருட்டு பயலுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இப்படி சொல்வது பகுத்தறிவா? நான் என் வீட்டை சரியா பூட்டிடுவேன், வாட்ச்மேன் போடுவேன், செக்யூரிட்டி போடுவேன், என்னுடைய பைக்கை லாக் பண்ணி சைடு லாக் பண்ணிட்டு போவேன், என்னுடைய காரை நான் நல்லா அமர்த்தி லாக் பண்ணிட்டு போவேன், இப்படி நான் எல்லாத்துலேயும் நான் சேஃப்டியாக இருப்பேன். இந்த பூட்டை உடச்சி ஒருத்தன் திருடுறா, பைக்கு லாக்கை உடச்சி ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான், கார் கண்ணாடியை உடச்சி ஒருத்தன் காரை திருடிட்டு போயிட்டான், இப்படி திருட்டு நடக்குதுன்னா அது அதை எதிர்கொள்வது தனி. ஆனால் என்னுடைய பங்குன்னு இருக்குதுல, நான் வீட்டை பூட்டி வைக்கணும், பைக்கை லாக் போட்டு வைக்கணும், கார் கதவை அடைச்சி வைக்கணும், லாக் பண்ணி வைக்கணும், இது நான் செய்ய வேண்டிய வேலை. இதையும் செய்யணும், சமுதாயத்தையும் சரிப்படுத்தணும், ரெண்டையுமே செய்யணும். ரெண்டையுமே செய்யறதை விட்டுட்டு என்னப்பா அது, ஆம்பளை பிள்ளைக்கு எல்லாத்தையும் சரியா சொல்லிக் கொடுங்க, ஆண் பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தா சமுதாயத்துல தப்பு நடக்காதுன்னா, அப்ப இவ்வளவு காலமும் இந்த 2022 வரைக்கும் யாருமே ஆம்பளை பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கவே இல்லை. யாருமே ஆம்பளை பிள்ளைய எல்லாருமே தற்கொலையா தான் வளர்த்துருக்காங்க. நீங்க நாளும் ஆம்பளை பிள்ளையா வளர்ந்துருக்கிறோமே, நம்ம எல்லாம் தற்கொலையா தான் வளர்ந்துருக்குறோமா? ஜீவசகாப்தன் அண்ணே, உங்களையும் பார்த்து கேட்கிறேன், நீங்க ஒரு ஆம்பளை பிள்ளை, நீங்க உங்க தகப்பனார் உங்களை வளர்த்துருக்குறாங்க, என் தகப்பனார் என்னைய வளர்த்துருக்குறாங்க, நம்ம எல்லாம் தற்கொலையா வளர்ந்துருக்குறோமா? திருட்டு பையலா வளர்ந்துருக்குறோமா? ஒழுக்கக்கேடா வளர்ந்துருக்குறோமா? எல்லாரும் நல்ல பிள்ளையா தான் வளர்ந்துருக்குறாங்க. ஒன்னு ரெண்டு செய்தான்கள் இருக்குத்தான் செய்யும், ஒன்னு ரெண்டு அயோக்கியன் வந்த உலகத்துல 100 பேர் எடுத்தீங்கன்னா ஒரு 2 பேர் பொறுக்கி பைய இருப்பானா மாட்டானா? அந்த 2 பொறுக்கிட்டு இருந்து நம்ம பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு என்ன வழி? அதை பார்க்கறத விட்டுட்டு இதே மாதிரி ஒரே டைலாக் தான், ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க, யாருமே சொல்லி கொடுக்கலையா? இந்த 2022 வரைக்கும் யாருமே ஆம்பளை பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கவே இல்லை. இப்ப இனிமே நீங்க சொல்லி கொடுக்க போறீங்களா? என்னங்க பேசுறீங்க? இது ஒரு தீர்வாங்க? திருடக்கூடாது, திருட்டு நடக்காம இருக்க நம்மளை பாதுகாத்துக்கிற என்ன வழின்னு கேட்டா, திருடக்கூடாதுன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னா. அப்ப யாருமே இது வரைக்கும் திருடக்கூடாதுன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை, அதனால திருடங்க உருவாக்கிட்டாங்களா? அந்த மாதிரிதான் மடமைத்தனமான கருத்தாக இருக்குது. இந்த கருத்தை சொல்லாதீங்க. எல்லாரும் ஆம்பளை பிள்ளைக்கும் சரி பொம்பளை பிள்ளைக்கும் சரி, ஒரு பிள்ளையை பெற்றவன் தன் பிள்ளைய ஒழுக்கமாகத்தான் வளர்க்கிறான், நல்ல விஷயங்களை தான் சொல்லி கொடுப்பான். ஆம்பளை பிள்ளை எப்படி வேணாலும் இருறா, என்ன அயோக்கியத்தனை வேணாலும் பண்றா, நீ ஆம்பளை பிள்ளடா, நீ போய் யாரையும் கெடுக்கலாம், கற்பழிக்கலாம், ரேப் பண்ணலாம், பாலியல் சீண்டல் பண்ணலாம், அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை. இப்படி எந்த தகப்பனாவது தாயாவது தன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கிறாளா? என்ன சொல்ல வர்றீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க உங்க பிள்ளைய அப்படித்தான் வளர்ப்பீங்களா? ஆம்பளை பிள்ளடா நீ, நீ யாரையும் கற்பழிக்கலாம், ரேப் பண்ணலாம், பாலியல் தொல்லை பண்ணலாம், ஒரு தப்பும் இல்ல தம்பி, நல்ல ஜாலியா இருறா தம்பி அப்படின்னு யாராவது பிள்ளைய வளர்க்குறீங்களா? அப்ப என்ன பேச்சு, இது என்ன கருத்து? பிள்ளைய ஆம்பளை பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கலாம், அப்ப எவனுமே ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கல, ஆம்பளை பிள்ளைகளாம் தற்கொலையா வளர்த்துக்கிட்டு இருக்கான், என்ன என்ன இது? அப்ப பொம்பளை பிள்ளைக்கான பாலியல் சீண்டல் நடக்குதுன்னா, ஒரு 100 பேர் இருந்தா 2 பொறுக்கி இருப்பான், அந்த 2 பொறுக்கிட்டு இருந்து பிள்ளைங்களை காப்பாத்துறதாயா நம்ம வேலை? ஊர் உலகத்துல இருக்கிற 50 பேர் திருடம் கிடையாது, ஒரு ஊர்ல 1000 பேர் இருந்தா 2 திருடம் இருப்பான், அந்த 2 திருடங்கிட்ட நம்ம பொருளை பறி கொடுத்துட கூடாதுங்கிறதா நமக்கு வேலை. 1000 பேரும் ஒழுக்கமா இருக்க வேண்டியதானே, ஒழுக்கமா தான் இருக்காங்க, அதுல ஒரு 2 திருடம் இருக்கத்தான் செய்வான்,
அந்த திருடை நம்ம பொருளை அபகரிச்சிருவான், திருடிட்டு போயிடுவான், ஆட்டையை போட்டுருவான். அவங்கிட்ட தான் கவனமா இருக்கணும். நம்ம வீட்டை பூட்டி வைக்கணும்னு சொன்னா என்ன, எப்ப பார்த்தாலும் வீட்டை பூட்டுங்கிறீங்க, கதவை பூட்டி வைங்கிறீங்க, திருடனை ஒழுங்கா வழங்கடா, திருட்டு பயலுக்கு புத்தி சொல்லுங்கடா, திருடக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்கடான்னா, இது ஒரு பகுத்தறிவு கிடையாது, இது ஒரு வரட்டுவாதம், மடமைத்தனமான குருட்டுவாதம். இந்த குருட்டுவாதத்தை இனி யாராவது சொன்னால் இந்த கிளிப்பிங்க அவங்களுக்கு போட்டு காட்டுங்க. மட்டமைத்தனமா பேசக்கூடாது, திருடக்கூடாதுங்கிறதையும் சொல்லணும், திருட்டு போகாமல் இருக்க நம்ம வீட்டையும் பூட்டி வைக்கணும். அதுதான் பகுத்தறிவு. பெண் பிள்ளை, ஆம்பளை பிள்ளையும் பெண் பிள்ளையும் ரெண்டுக்கும் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதே நேரத்தில் நம்ம பிள்ளைகள் பாலியல் ரீதியான தொல்லை அடையாமல் இருப்பதற்கான வழிவகைகளையும் ஏற்படுத்தி கொள்ளணும். அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவை நோக்கி வாங்க. பெயரளவுக்கு பகுத்தறிவுன்னு இல்லாமல் உண்மையாக பகுத்து அறிந்து பகுத்தறிவுக்குள்ள வாங்கன்னு சொல்லி இந்த முற்போக்காளர்கள் நம்ம சொல்லிக் கொள்கிறோம். அடுத்து பாருங்க, குர்ஆன் தான் இருக்கிறதுலே முற்போக்கான மதம். பெண்கள் விஷயத்தில் அவ்வளோ முற்போக்கான விஷயங்கள் கொடுத்துருக்கு. ஒரு ஆண் நினச்சா விவகாரத்தை சொல்லிட முடியாது, தலாக் தலாக்குன்னு சொல்லிட முடியாது. அதே போல் பெண்ணுக்கும் விவகாரத்து உரிமை உண்டு. ஒரு ஆணுடைய அனைத்து பலகீனங்களையும் சொல்லி இவனோட நான் வாழ முடியாதுங்க, அப்படி இவனோட நான் வாழணும் அவசியம் இல்லைங்கிற அந்த உரிமையை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி குர்ஆன் கொடுத்துருக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறதே கிடையாது. அதை விட்டுட்டு இந்த சபரிமலா மாதிரி ஆட்கள் உடனே பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது, ஆண்களை பார்க்கக்கூடாது, அப்போ பால் பாக்கெட் வாங்கக்கூடாதா, காய்கறி கடைக்கு இப்போ முஸ்லீம் பெண்கள் போகக்கூடாதா, பொது வழியில் போகக்கூடாதா, பாகிஸ்தானில் எத்தனை பெண்களுங்க அதிபராக இருந்தாங்க, அரசியலில் எத்தனை பெண்கள் பாகிஸ்தானில் இருக்கிறாங்க, வங்கதேசத்தில் எத்தனை பெண் அதிபர்கள் வந்தாங்க, பெண் செய்தி தொடர்பாளர்கள் வந்தாங்க, எல்லா நாட்டு அதிபரோடையும் போய் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய பெண் வெளியுறவு தயாரிச்சில் கை கொடுக்குனாங்களே, எல்லா ஆண் அதிபர்களோடையும் பிரதமரோடையும் பேசுனாங்களே, என்ன ஆகிப்போச்சு? அப்போ நாட்டு நலனுக்காக பெண்களும் ஆண்களும் வெளியே வரணும், அரசியல் பேசணும், கையை உயர்த்தி பேசணும், மக்கள் உரிமைக்காக நிற்கணும். ஏங்க சிஏஏ போராட்டம் இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்படி ஒரு சட்டம் வருதுங்கிறப்ப நம்ம சிந்தாதிரிப்பேட்டையில், சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் எவ்வளோ முஸ்லீம் பெண்கள் திரண்டாங்க, வருதா அணிஞ்சிக்கிட்டே வந்தாங்களே, எல்லாம் சின்ன பொண்ணுங்க கூடியது, எல்லாம் 35 வயசு 40 வயசு பெண்கள் குழந்தைகளோடு வந்து உட்காந்தாங்களே. அப்போ அதெல்லாம் என்னாச்சு? ஐயோ ஆண் போலீஸ் இருப்பாங்க, ஐயோ இன்னொரு ஆண்கள் இருப்பாங்க நினச்சா எப்படி வெளியே வந்திருக்க முடியும்? அந்த உரிமைகளை எப்படி மீட்டெடுப்பது? இஸ்லாமிய நாடுகள்லேயே பெண்கள் உரிமைகளுக்காக போராடுறாங்களே. இப்போ பல இஸ்லாமிய நாடுகள் பெண்களுக்கு உரிமை கொடுத்துருக்கேன். எந்த இஸ்லாமிய நாடும் பெண்களுக்கு படிக்க வேணான்னு சொல்லலை, கல்லூரிக்கு போக வேணான்னு சொல்லலை, பெண்கள் கார் ஓட்டக்கூடாதுன்னு இருந்ததெல்லாம் இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே மாறி பெண்கள் கார் ஓட்டலாங்கிற உரிமை வந்துருச்சு. அப்போ இவ்வளவு ஆரோக்கியமான முற்போக்கான மாற்றங்களை இஸ்லாமிய நாடுகளில் வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்தியா மாதிரி மதச்சார்பற்ற நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு ஏதோ நல்லது செய்கிறேங்கிற பேரில், ஏதோ அறிவுரை சொல்கிறேங்கிற பேரில், நேற்று வரையும் இந்துவாக இருந்து நீங்கள் டக்குன்னு இஸ்லாமியராக மாறிட்டு உடனே இஸ்லாமிய பெண்கள்லாம் இப்படி தான் படிக்கணும், ஆண் ஆசிரியர்களை பார்க்கக்கூடாதுன்னா அவங்க எப்படி டவுட் கேட்பாங்க? நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்களே சொல்லிடுறீங்க, கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களே. நீங்களே ஒரு கேள்வியை கேட்குறீங்க, அதற்கான பதில் நாங்கள் என்ன சொல்லுவோமோ அதை நீங்களே சொல்லிடுறீங்க. இப்போ விஷயம் என்னன்னா, அந்த கடைசியாக உள்ள ஒரு சில மாறுபட்ட கருத்துக்கள் தான், அதாவது இந்த பெண்கள் வந்து எல்லாவற்றிலும் இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடுறாங்க, ஆண்கள் பெண்களை பார்க்கக்கூடாதுன்னு எந்த தடையும் இல்லை, எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை, இது எல்லாம் சரி. ஆனால் நீங்கள் ஏதோ எதோடு ஒப்பிடுறீங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பெண் படிக்க செல்லும்போது அவள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளும், அது அல்லாமல் பொதுவெளியிலே மற்ற விஷயங்களும், ஒரு கடைக்கு போய் ஜாமான் வாங்குறது, ஒரு பஸ்ஸில் பயணித்து போகிறது, ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுக்கிறது, இது இரண்டிலும் இருக்கின்ற சிக்கல்கள் இது ரெண்டும் ஒன்றா? ஒரு பள்ளி கல்லூரியில் படிப்பதும், ஒரு பஸ்ஸில் பயணிப்பது, ஒரு கடைக்கு போய் ஜாமான் வாங்குவது, ஒரு அலுவலகத்தில் போய் வேலை செய்வது, ஒரு வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுவது, இது ரெண்டும் ஒரு தட்டில் வச்சு பார்ப்பீங்களா? இதுதான் பகுத்தறிவா? ஒரு இடத்துல பாலியல் தொல்லை நடக்குது என்றால் இந்த மற்ற விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நம்மளால் எதிர்ப்பு குரல் எழுப்ப முடியும், எதிர்த்து அடிக்க முடியும். ஆனால் பள்ளி கல்லூரியில் அதை செய்ய முடியாது. ஆதிக்கம் செலுத்துகிற இடத்தில் இந்த ஆண் இருக்கிறார், ஆசிரியர் படிக்கிற மாணவியின் மீது பாலியல் தொல்லை கொடுக்கிறார், அந்த மாணவி அந்த ஆசிரியரை செருப்ப கலட்டி அடிக்க முடியாது, அவளுக்கு பயம், அவர் ஆசிரியருக்கு கீழே கட்டுப்பட்டிருப்பாள், அவள் அடக்குமுறைக்கு உள்ளாகிறாள், நசுக்கப்படுகிறாள், ஒடுக்கப்படுகிறாள். இப்படி அதிகார மட்டத்தில் இருக்கிற ஆசிரியர் கீழிருக்கின்ற மாணவியை நசுக்கி ஒடுக்கி அந்த மாணவியின் மீது பாலியல் ரீதியாக தொல்லைகள் கொடுக்கிறான், அதை சகித்து கொண்டு வெளியே சொல்ல முடியாது, வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது, சக மாணவர்கள்ட்ட சொல்ல முடியாது, யார்கிட்டையும் வெளியே சொல்ல முடியாமல் அவள் சிக்கி சின்னாபின்னமாகிறாளே. இந்த பள்ளி கல்லூரியில் நடக்கிற பாலியல் தொல்லையை இதை ஒரு அலுவலகத்தில் ஒரு பொண்ணு வேலை பார்க்குது, இல்லை வந்து ஒரு கடையில் போய் ஒரு சாமான் வாங்குது, இல்லை ஒரு பஸ்ஸில் பயணித்து போகுது, இது மாதிரியான சூழலியலோடு எப்படிங்க ஒப்பிட்டு பார்க்குறீங்க?
ஒரு பஸ்ஸில் ஒரு பொம்பளை பிள்ளைய ஒருத்தன் உரசுறான்னா அங்கனக்குள்ளே செருப்பை கலாட்டி அடிச்சிடும். ஒரு கடைக்கு போகிறோம், கடையில் ரெண்டு பேர் யூடிசிங் பண்ணுறான்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துரும், நாலு பேர்கிட்ட சொன்னால் அடி மொத்து மொத்துன்னு மொத்திடுவாங்க. ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கே போகிறாங்க, ஒரு போராட்டத்துக்கு போகிறாங்க, அந்த போராட்டத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு தொல்லை கொடுக்குறாங்கன்னா அந்த போராட்டத்துக்குள்ளே வச்சு குமுறு குமுறு குமிரிடலாம். இதெல்லாம் அங்கனக்குள்ளேயே ரிசல்ட்டு. இங்கே யார் கட்டுப்பட்டு இல்லை? பஸ்ஸில் பயணிக்கின்ற பயணிக்கு அதிகாரத்தின் கீழ் கட்டுப்பட்டு இந்த பெண் வந்து பயணிக்க வேண்டி அவனை பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வேற வழியே இல்லை. அப்படி இந்த பஸ் இல்லாட்டி வேற பஸ்ஸுன்ட்டு போயிடலாம், இந்த கடையில் ஜாமான் இல்லாட்டி வேற கடையில் வாங்கிட்டு போயிடலாம், இவன் ஒரு பொறுக்கி பயிலாக இருக்கான் அந்த கடைக்காரன் வேற கடையில் வாங்கிடுறோன்ட்டு போயிடலாம். பள்ளி கல்லூரியில் இருக்கிறது அந்த மாதிரியா? ஒரு கல்லூரியில் படிக்கிறாங்க, ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, அந்த ஆசிரியர் ஒரு பாலியல் தொல்லை கொடுக்குறான், அவனை செருப்பை கழட்டி அடிக்க முடியாது. இந்த கடை இல்லாட்டி அந்த கடையில் ஜாமான் வாங்குற மாதிரி இந்த காலேஜ் இல்லாட்டி வேற காலேஜுக்கு போகிறேன்ட்டு உடனடியாக மாற முடியாது. பல சூழல் இருக்கும். ஒரு பெண் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குதுன்னா அந்த பெண்ணுக்கு அந்த பள்ளி கல்லூரியில் இடம் கிடைக்கிறதே பெருசு, அதுவே கஷ்டப்பட்டு ஒரு சீட்டு வாங்கியிருக்கும். அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த கல்லூரிக்கு ஃபீஸ் கட்டுவதற்கு அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் கடும் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரியான சூழல்களை ஒரு பஸ்ஸில் பயணிக்கிறது, கடையில் போய் எப்படி ஜாமான் வாங்குறது, ஒரு போராட்டத்துக்கு போகிறது, ரோட்டில் எப்படி வர்றதுன்னா இது என்ன பேச்சு? இது ரெண்டையும் ஒப்பிட முடியுமா? இது ரெண்டையும் ஒப்பிட்டு பேசுகிற விஷயமா? அப்போ கொஞ்சமாவது கொஞ்சம் நாலேஜோடு பேசணும். உங்களுக்கு இது அது எங்கே உங்களுக்கு எவ்வளோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பேசுகிறீங்க. இதை நீங்களே சிந்திச்சிங்கன்னா அப்படி பேச வாய்ப்பு இல்லை. நீங்கள் யாரோ கொடுத்த ஸ்கிரிப்டை பேசுகிறனால அப்படி பேசுகிறீங்க. அடுத்து பாருங்கள் என்னென்ன பேசுகிறீங்கன்னு பாருங்கள். சரி, காலேஜ் ஸ்கூல் இப்படி நடத்தலாம், காலேஜும் அப்படி தானா? அப்போ முஸ்லீம் பெண்களுக்கு மட்டும் தனியாக நடத்தணுமா? இதை இந்து பெண்களும் கிறிஸ்தவ பெண்களும் ஏற்றுக்குவாங்களா? சரி, ஓவராலாக எல்லாருக்குமே வச்சுக்கோங்க. அப்படி எதுக்குங்க பெண்கள் படிக்கணும்? சரி, காலேஜ் ஸ்கூல் இப்படி நடத்தலாம், காலேஜும் அப்படி தானா? சரி, காலேஜ் ஸ்கூல் இப்படி நடத்தலாம், காலேஜும் அப்படி தானா? சரி, காலேஜ் ஸ்கூல் இப்படி நடத்தலாம், காலேஜும் அப்படி தானா? இதனால தான் சொன்ன பார்த்தீங்களா, மேலும் மேலும் உறுதியாகுது பார்த்தீங்களா. யாரோ எழுதி கொடுத்தா ஸ்கிரிப்டாக பேசுகிறீங்கன்னு சொன்னோம்ல, நீங்களே அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அது ஒரு கல்லூரியில் நடக்கிற ஒரு வகுப்பறையைத்தான் ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. அந்த கல்லூரியினுடைய வகுப்பறைகள் இப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சரி, ஸ்கூல் இப்படி நடக்கட்டும், அப்போ காலேஜ் அப்படிங்கிறீங்க. காட்டியிருக்கிற வீடியோவே காலேஜ் வீடியோ தான். சரி, காலேஜ் ஸ்கூல் இப்படி நடத்தலாம், காலேஜும் அப்படிதானா? காரியப்பட்டினம் ஆயிஷா சித்திகா மகளிர் கலை கல்லூரி மற்றும் இஸ்லாமிய கல்லூரியில நான் நின்னுட்டு இருக்கேன். இங்க வந்து பார்த்த போது ஒரு செட்டப் என்ன அப்படின்னா ஒரு ரூம் இருந்துச்சு. சரி, காலேஜ் ஸ்கூல் இப்படி நடத்தலாம், காலேஜும் அப்படிதானா? காரியப்பட்டினம் ஆயிஷா சித்திகா மகளிர் கலை கல்லூரி மற்றும் இஸ்லாமிய கல்லூரியில நான் நின்னுட்டு இருக்கேன். சரி, காலேஜ் ஸ்கூல் இப்படி நடத்தலாம், காலேஜும் அப்படிதானா? காரியப்பட்டினம் ஆயிஷா சித்திகா மகளிர் கலை கல்லூரி மற்றும் இஸ்லாமிய கல்லூரியில நான் நின்னுட்டு இருக்கேன். சபரிமலார்கள் ஒரு வகுப்பறை மாடல் காட்டுறாங்கல்ல, இப்படி வந்து வகுப்பறைகள் நடக்குது, ஆசிரியர் மாணவியை பார்க்க முடியாதுன்னு, அதை காட்டினதே கல்லூரி தான். அது ஒரு கல்லூரி வகுப்பறை, ஆயிஷா சித்திகா மகளிர் கல்லூரி. அப்போ அதையே நீங்கள் தெரிஞ்சுக்கல, அதான் இது ஒரு ஸ்கிரிப்ட் தானே உங்களுக்கு எவனோ சொல்லி கொடுத்துருக்குறான். சபரிமலாவை டார்கெட் பண்ணி இன்றைக்கு உங்களுக்கு அசைன்மெண்ட், டார்கெட்டிங் சபரிமலா, சபரிமலாவை டார்கெட் பண்ணி கிளம்புறங்கப்பான்னு ஒரு குறிப்பெழுதி கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். அதை வச்சு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கே புரியலை. சரி, ஸ்கூல் இப்படி நடக்கணும், காலேஜ் அப்படின்னு கேட்குறீங்களே, காலேஜ் தாப்பா அது? காலேஜில் உள்ள வகுப்பறையை தாப்பா காட்டிகிட்ருக்குறாங்க? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அப்போ உங்களுக்கே தெரியலை, என்னன்னே தெரியலை, சப்ஜெக்டே தெரியலை, கண்டென்ட்டே தெரியலை, எது ஒன்றும் தெரியாமல் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க. கருஞ்சட்ட படைக்கு அனுப்பின ஸ்கிரிப்டை காப்பி எடுத்து ஜெராக்ஸ் போட்டு உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பியிருக்காங்க, அதை நீங்கள் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இவ்வளவு தான், மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக புரிஞ்சுக்கிறீங்க. ஏன் பெண்கள் ஏன் ஆண்கள் மாதிரி சுதந்திரமாக படிக்கக்கூடாதா? இப்படி தான் மைக்கில் பேசிட்டு இப்படி ஆண் ஆசிரியரை பார்க்காம படிக்கணுமா? ஆண்கள்கிட்ட ஏன் இப்படி வக்கர புத்தி வருதுன்னு யோசிங்க, ஆண்களை ஒழுங்காக வளங்க. ஆண்கள்கிட்ட ஏன் இப்படி வக்கர புத்தி வருதுன்னு யோசிங்க, ஆண்களை ஒழுங்காக வளங்க. ஆண்கள்கிட்ட ஏன் இப்படி வக்கர புத்தி வருதுன்னு யோசிங்க, ஆண்களை ஒழுங்காக வளங்க. ஆண்களுக்கு ஏன் வக்கர புத்தி வருதுன்னு யோசிங்க, ஆண் பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வளங்க அப்படிங்கிறீங்கல்ல, ஆண்களுக்கு ஏன் வக்கர புத்தி வருதுன்னா அது நரம்பியல் உண்மை. இதை சொன்னது நான் கிடையாதுங்க, உங்களை போன்றே பெரியாரையும் பெண்ணையும் பகுத்தறிவு முற்போக்கு பேசக்கூடிய மருத்துவம் படித்த மனநல மருத்துவர் ஷாலினி, அவங்க பேசுறத கேளுங்க. ரெண்டாவது விஷயம் மேடம், இப்ப ஆண்கள் வந்து உடை அணியாமல் இருப்பது நிர்வாணமா நின்னா கூட ரொம்ப பிரத்யேகமான சமயத்தை தர ஒரு பெண்ணுக்கு ஆணோட உடலை பார்த்தாலும் கவர்ச்சி வராது. ஒரு பெண்ணுக்கு ஆணோட பேச்சுலதான் கவர்ச்சி, அவர் தன்னை நடத்துற விதம், தன்னை தாங்குற விதத்துலதான் பெண்ணுக்கு கவர்ச்சி ஏற்படுமே தவிர உருவத்தை பார்த்து விஷுவலா ஆணை பார்த்து பெண்கள் வந்து மயங்குறதெல்லாம் கிடையாது. அது வந்து வளர் இளம் பருவத்துல கொஞ்ச நாளைக்கு அப்படி ஒரு மோகம் பெண்களுக்கு இருக்கலாமே தவிர வளர்ந்துட்ட பெண்களுக்கு வந்து இந்த உடம்புல அப்படி என்ன இருக்கு, மனசுலதான் எல்லாம் இருக்குன்ற புரிதல் பெண்களுக்கு வருது.
ஆனா ஆண்களுக்கு எத்தனை வயசானாலும் லைட்டா பிரஸ்ட் மாதிரி ஏதாவது இருந்தா கூட போதும், அவங்களுக்கு உடனே ரியாக்ஷன் வந்துடும். அது பிரஸ்டா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அது ஒரு வளைவு மாதிரி எது இருந்தாலும் இவங்களுக்கு ஃபீலிங் வரதுக்கு காரணம் அவங்க வேணும்னே அப்படி செய்யறாங்கன்றதுல அவங்க மூளை அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால பெண் உடம்ப பார்த்தா ஆணுக்கு வேற மாற்றங்கள் வருது, ஆண் உடம்ப பார்த்தா பெண்ணுக்கு அந்த அளவுக்கு மாற்றம் வரலன்றது நரம்பியல் உண்மை. அது சோசியலைசேஷன் இல்ல, அது காட்டுல இருக்கிற மிருகங்கள் கூட அப்படிதான் அப்படின்றதுனால ஆண் மட்டும் இப்படி இருக்கிறான் பெண் இப்படி இருக்க கூடாதானா, அப்படி இருக்க முடியாது. அது மூளையோட வடிவமைப்பு அப்படின்றதுனால we are not equals. ஆண்களுடைய மூளை இப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு மருத்துவர் சாலினி சொல்றாங்க. திரும்ப திரும்ப கேட்கறதே கேட்க கூடாது. ஏன் வந்து ஆண்களுக்கே வக்கர புத்தி, ஆண் பிள்ளைகளை ஒழுங்கா வளங்க, ஆண் பிள்ளைகளை எம்பிட்டு ஒழுங்கா வளர்த்தாலும் எவ்வளவு ஒழுக்க சீலனா வளர்த்தாலும் இங்க ஆண்களுடைய மூளை நரம்பியல் இப்படித்தாப்பா. ஒரு பெண் பிள்ளைய பார்த்தா தூண்டப்படுவான். இப்படித்தான் ஆண்களுடைய மூளை டிசைன் படைக்கப்பட்டு இருக்கு. இதை மாத்த முடியாது. என்ன கொசு கடிச்சுக்கிட்டே இருக்கனா கடி கொசுனா கடிக்கத்தான் செய்யும். என்ன தேள் கொட்டிக்கிட்டே இருக்கு, கொட்டு கொட்டினா தான் தேள், தேளுடைய புத்தி கொட்டிக்கிட்டு தான் இருக்கும். என்ன குரங்கு மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்கு, மரத்துக்கு மரம் தாவுனா தான் குரங்கு. ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தா அது குரங்கு கிடையாது, குரங்குனா இந்த மரத்துல அந்த மரத்துக்கு தாவும். இதுதான் இது ஃபேக்ட். இதை ஏத்துக்க முடியாம திரும்ப திரும்ப என்ன இப்படி இருக்கு என்ன இப்படி இருக்குன்னு அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் அப்படித்தான் படைச்சாருன்னு கடவுளை நம்புறவங்க நம்புறாங்க, இயற்கையை நம்பக்கூடிய நீங்க இந்த மாதிரி இயற்கை படைப்பு அப்படித்தான், ஃபேக்ட் இப்படிதான். மனுஷனுடைய மென்டாலிட்டி இப்படித்தான், ஆண்களுடைய மூளை நரம்பியல் உண்மை இப்படித்தான். இதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கிறத சொல்லிக்கிறோம். இஸ்லாமிய பெண்கள் படிக்க கூடாதுங்கிறதுக்காகவும் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போய்விடக் கூடாதுங்கிறதுக்காகவே சபரிமலா மாதிரி ஆட்கள் இவ்வளவு பிற்போக்குத்தனமான 1500 வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்படி ஒரு லேடி சொல்லியிருந்தா நாலு பேர் சிரிச்சிருப்பாங்க. நாலு பேர் சிரிக்கிறானோ இல்லையோ, நீங்க பேசுறத கேட்டு நாங்க தான் இங்க விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு யாரோ எழுதி கொடுத்தது எவனோ சொல்லி கொடுத்ததை வாங்கிட்டு வந்து பேசுறீல்ல, நீங்களே சிந்திச்சு ஆய்வு பண்ணி தான் அப்படி பேசிருப்பீங்களா? அப்ப என்ன உங்களுடைய மொத்த கருத்தினுடைய சாராம்சமே என்னடா, ஏதோ இந்த சபரிமலா தான் ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி. இங்க பாருங்க, இப்படி ஒரு கருத்து இஸ்லாமிய சமுதாயத்தையே பின்னுக்கு இழுக்குது. இப்படி ஒரு கருத்தை சொன்னா 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட சிரிச்சிருப்பாங்கிறிய, நாங்க தான் உங்களை பார்த்து சிரிக்கிறோம். இந்த விஷயம், இந்த பள்ளிக்கூட கட்டமைப்பு, இந்த வகுப்பறை கட்டமைப்பு 33 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டாந்தாச்சு. முஸ்லீம்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. காயல்பட்டின ஆயிஷா சித்திகா கல்லூரியினுடைய வகுப்பறை அப்படித்தான் இருக்கு. சபரிமலா போய் அதை அறிமுகப்படுத்தல, முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஒரு உணவை ருசி பார்த்து இந்த கடையில இந்த ஹோட்டல்ல நல்ல சிக்கன் வந்து நல்ல காரமா இருக்குன்னு சொன்னா, ஐயோ பாருங்க எப்படி எல்லாம் பண்றாங்க, இப்படி எல்லாம் சொன்னா சிக்கன்ல கார தள்ளி போட்டுற மாட்டாங்களா, இனிமே சிக்கன்லாம் காரமா தானே இருக்க போகுது, யாராலையும் ஒழுங்கான சிக்கன் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி உள்டாவா விளங்குகிறது. இப்படி ஒண்ணு இருக்குப்பான்னு சொன்னா அங்க இருக்கிறத நான் எடுத்து சொல்லி இருக்கிறேன். சபரிமலா அவர்கள் அங்க இருக்கிற வகுப்பறை எடுத்து காட்டுறாங்க. ஆல்ரெடி அது அப்படித்தான் வகுப்புகள் 33 வருஷமா அந்த கல்லூரி நடந்துகிட்டு இருக்கு. அந்த கல்லூரியில பட்டம் வாங்கிய மாணவிகள் பல்வேறு துறைகள்ல சாதனை படைச்சிருக்கிறாங்க. என்னதான் உங்களுக்கு சொல்றதுனே புரியலையே, ஒரு அடிப்படையும் விளங்காம எவனோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டுக்காக பேசக்கூடிய அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களேனே. உங்களை நினைச்சு நாங்க சிரிப்பா சிரிக்கிறதா, வேதனைப்பட்டு அழுகுறதான்னு எங்களுக்கு புரியல. தயவு செய்து அடுத்த முறை எதை யாரை விமர்சனம் செய்யறதா இருந்தாலும் நீங்க நேரடியா அந்த பார்த்து குறிப்பெடுத்து அது பத்தின நாலேஜ் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பேசுங்கனே. எவனோ உங்களுக்கு கொடுக்குற ஸ்கிரிப்ட், எவனோ சொல்லி கொடுக்குற விஷயத்த காதுல வாங்கிட்டு வந்து தயவு செய்து இப்படி பேசி உங்களுடைய இமேஜை நீங்க வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க, நீங்களே உங்களை தரந்தாழ்த்திக்காதீங்க, நாங்க கேட்டுக்கிறோம். அடுத்து பாருங்க, இந்த தினம் யாரோட தினம் தெரியுமா? சாவித்ரி பூலே அவர்கள் பிறந்த தினம். அந்த சாவித்ரி பூலே வந்து பெண்கள் படிக்கணுங்கிறதுக்காக கல்லடி வாங்கினாங்க. இந்த பெண்கள் படிக்கணும், பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு இருந்த ஆணாதிக்க வர்க்கம் அவங்க மேலே கல்லு விட்டு இருந்துச்சு. அப்படி இருந்து போய் பெண்களுக்கு டியூஷன் எடுத்தாங்க. அதுலேயும் பட்டியல் சமூகத்து பெண்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்து பெண்கள் படிக்கணும்னு போனாங்க, கல்லை விட்டு எரிஞ்சாங்க. கல்லடி வாங்கிட்டு போய் அவங்க ஜோதிபா பூலையும் சாவித்ரி பூலவும் பெண்களை படிக்க வைக்கிறதுக்காக போராடினாங்க. முத்துலட்சுமி ரெட்டின்னு யாரும் தெரியுமா? உங்களை மாதிரி சபரிமலா மாதிரி ஆட்கள் அந்த காலத்தில் இருந்துக்கிட்டு பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் மெடிக்கல் காலேஜ் படிக்கக்கூடாது, ஆம்பளைங்க மத்தியில் உட்காந்து பெண்கள் படிப்பாங்களான்னு. இன்னைக்காவது கோயடு வந்துருச்சு, ஆண்கள் பெண்கள் சேர்ந்து படிக்கிறாங்க. அன்னைக்கு பெண்கள் படிக்கவே மாட்டாங்க, எல்லா ஆம்பளை பையங்க மத்தியில் தனியாக உட்காந்து முத்துலட்சுமி ரெட்டி படித்தாங்க. இப்படி எவ்வளவோ போராட்டங்கள் நடந்திருக்கு. முதல் பெண் மருத்துவருக்கு ஒரு பெண் போராடி இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் போராடி இன்னைக்கு பெண்கள் மருத்துவராகவும் சார்ட்டர்ட் அக்கௌண்டாகவும்
சிஎஸ்ஆவும் இன்ஜினியராகவும் சிஓவாகவும் பெரிய பெரிய பொறுப்புகளை இஸ்லாமியர்களே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்லாமிய பெண்களே, இந்த காலகட்டத்தில் போய் இந்த சபரிமலா மாதிரி ஆட்கள் ஆண்களை பார்க்காதீங்க, ஆண் ஆசிரியர்களை பார்க்காதீங்க, அவங்ககிட்ட மைக் வச்சு பேசுங்க, டவுட்னா இப்படி இதை அனுப்புங்க. இதெல்லாம் என்னங்க, இது எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? சாவித்ரி பூலே, முத்துலட்சுமி ரெட்டி இவங்கெல்லாம் வந்து பெண் கல்விக்காக செய்த தியாகங்களை பேசுறீங்களே, அதிலே குறிப்பாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெண்களுடைய கல்விக்காக இவங்க சாவித்ரி பூலே, ஜோதிராவ் பூலே இவங்கெல்லாம் கல்லடிப்பட்டு சொல்லடிப்பட்டு பல சித்திரவதைகளுக்கு மத்தியில் பெண் கல்விக்கு செய்த தியாகங்களை நீங்கள் பேசுறீங்க. அதில் நீங்கள் மறைத்த ஒரு விஷயம், அதை நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். இந்த சாவித்ரி பூலேவுக்கும் ஜோதிராவ் பூலேவுக்கும் தன்னுடைய வீட்டில் அடைக்கலம் கொடுத்து, தன்னுடைய வீட்டில் அவர்களை தங்க வைத்து, அவர்களை பாதுகாத்து, அவர்களுக்கே ஆசிரியராக ஒருத்தங்க இருந்தாங்களே, இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர், இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர் யாரு? ஃபாத்திமா ஷேக் என்கிற ஒரு இஸ்லாமிய பெண்மணி. இவங்க தான் தன்னுடைய வீட்டில் அடைக்கலம் கொடுத்து ஜோதிராவ் பூலேவையும் சாவித்ரி பூலேவையும் தன்னுடைய பாதுகாப்பில் வைத்திருந்தார்கள். இதையும் நீங்க நினைவுபடுத்துங்க. 1831 அந்த காலத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரா இருந்தாங்களே, இவர்களை நினைவு கூற வகையில் நீங்க யாரும் இவங்களை பத்தி பேசல. ஆனால் கூகுள் டூடுல் இருக்குதுல்ல, அந்த கூகுளுடைய அந்த GOOGLங்கிற அந்த எழுத்துக்கள் பல்வேறு வகையில வடிவங்கள்ல மாற்றுவாங்க ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு ஏற்ப. அது மாதிரி அந்த கூகுள் டூடுல்ல இவர்களுடைய நினைவை, இவர்களை மதிக்கும் நினைவு கூறுகிற வகையில் அந்த ஜனவரி 9 கூகுள் டூடுல் தன்னுடைய அடையாள பக்கத்தை மாற்றியமைத்து இவர்களுக்கு பெருமை சேர்த்தது. அப்படிப்பட்ட பெண்மணி 1831 இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் இந்த ஃபாத்திமா ஷேக். இவங்களுடைய வீட்டில் அடைக்கலமாக இருந்தவர்கள் தான் சாவித்ரி பூலேவும் ஜோதிராவ் பூலேவும். அப்ப இதையும் நீங்க நினைவுல வச்சுக்கிறணும். ஏதோ இஸ்லாம் வந்து பெண் கல்விக்கு எதிரானது, சபரிமலா எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சித்தரிப்பதை நிறுத்திட்டு உண்மையில் நடந்த விஷயங்களை பேசுங்க. அடுத்து பாருங்க என்னென்ன சொல்றாருன்னு பாருங்க. தயவு செய்து இஸ்லாமியர்களே இதெல்லாம் என்கேஜ் பண்ணாதீங்க. இது உங்களுடைய அரசியல், கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் காலியாக்கும். இன்னொரு 50 கழிச்சு மற்ற சமுதாயத்து பெண்கள்லாம் எங்கெங்கயோ படிச்சு போயிருப்பாங்க. உங்களை மீண்டும் மீண்டும் அதே நிலையில வைக்கிறதுக்கான சதி, சதிதான். அந்த சதியில சிக்கி இருப்பது நீங்க. உங்களை போன்ற நல்லவர்கள், சிந்தனையாளர்கள், நடுநிலையான ஊடகவியலாளர்கள் இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக, சபரிமலாவுக்கு எதிராக பேசுற அளவுக்கு உங்களுக்கு மண்டைய கழுவிருக்கிறாங்கல்ல, உங்களுக்கு நச்சு கருத்தை விதைச்சிருக்கிறாங்கல்ல, உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி குறிப்பு எழுதி கொடுத்துருக்கிறாங்கல்ல, அந்த வலையில் அந்த சதியில் சிக்கியிருக்கிறீங்கல்ல, இதுல இருந்து நீங்க வெளியில வரணும். ஏன்னா எதை பத்தியும் தெரியாம, எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாம, என்னமோ சபரிமலா தான் இந்த சிஸ்டத்தையே இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, இஸ்லாமியர்களே எச்சரிக்கை, இவர் சொல்றத கேட்டீங்கன்னா நீங்க பின்னோக்கி போயிருவீங்க. 50 கழிச்சு பார்த்தா கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இவங்கெல்லாம் இந்த பெண்கள்லாம் முன்னேறி இருப்பாங்க, நீங்க பின்தங்கி போயிருப்பீங்கன்னு சொல்றீங்களே. 33 ஆயிஷா சித்திகா கல்லூரியில அந்த வகுப்பறை அப்படித்தான் இருக்கு. ஆம்பளை ஆசிரியர் தனியா இருப்பார் அறையில், மைக்கில் தான் பாடம் நடத்துறாரு, பெண் மாணவிகள் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை வீடியோ எடுத்து காட்டியிருக்கிறாங்க சபரிமலா. என்னமோ சபரிமலா தான் அந்த சிஸ்டத்தையே உண்டாக்குன மாதிரி, சபரிமலா தான் அந்த வகுப்பறை சிஸ்டத்தையே கண்டுபிடிச்ச மாதிரி நீங்க புரிஞ்சிருக்கிறீங்கல்ல, இதை வச்சுக்கிட்டு எச்சரிக்கை பண்றீங்கல்ல. முஸ்லீம்கள் பிராக்டிக்கலா நடத்திக்கிட்டு இருக்கிற விஷயம், 33 ஒரு கல்லூரி இயங்கிக்கிட்டு இருக்குது, அந்த கல்லூரியில வகுப்பு நடந்துகிட்டு இருக்குது 33 எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவிகள் அந்த பள்ளியில படித்து பட்டம் பெற்று வெளியே போயிருக்கிறாங்க, பல சாதனைகள் புரிந்திருக்கிறாங்க. அவங்கள் எல்லாம் இப்ப பின்தங்கி போயிட்டாங்களா? இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியராகவே இஸ்லாமியர்கள் இருந்தாங்கப்பா, பெண் கல்வியில முக்கியத்துவத்துல முன்னணியில இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறோம். இடையில ஒரு லாக் விழுந்துச்சு, இடையில கொஞ்சம் கல்வி தடைபட்டுச்சுன்னா ஆம்பளைக்கும் தடைபட்டுச்சு, பெண்களுக்கும் தடைபட்டுச்சு. ஆம்பளையும் படிக்கல, பெண்களும் படிக்கல, மறுபடி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே வேகத்துல போறாங்க. 50 கழிச்சு பாருங்க, இஸ்லாமியர்கள் இங்கே அதிகமான அளவில் ஆண்களும் பெண்களும் படித்தவர்கள், நல்ல பண்டிதர்கள், மேதைகள், அறிவாளிகள், ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள், பெரும்பெரும் பதவிகளில் இருப்பவர்களாக இஸ்லாமியினுடைய நிலை உயர்ந்த நிலைக்குத்தான் செல்லும்.
அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இறைவனுடைய நாட்டத்தினால் கண்டிப்பாக இது நடக்கும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்து பாலியல் குற்றங்களை தடுக்கிறதுக்கு பெண்கள்கிட்ட போக்சோ சட்டத்தை சொல்லித்தாங்க. பெண்கள்கிட்ட தன்னம்பிக்கையை வழங்க. தப்பு செஞ்சவன் தான் குற்றவாளி, நீ இல்லை, நீ அவனை திருப்பி அடிச்சிருக்கணும், போலீஸ் ஸ்டேஷனில் குடுமா, சட்டம் உன் பக்கம் நிற்கிது, போலீஸ் உன் பக்கம் நிற்கிது, இத்தனை முற்போக்கு அமைப்புகள் பெண்கள் பக்கம் இருப்போம், நீ துணிஞ்சு நில்லுமா, எதையும் கேளுமான்னு தன்னம்பிக்கையை வளர்த்துருந்தா சபரிமலாவை பாராட்டலாம். இஸ்லாமிய பெண்கள் சட்டசபைக்கு வரணும், நாடாளுமன்றத்துக்கு வரணும், தங்கள் உரிமைகளுக்காக தெருவுக்கு வரணும், பெரிய பெரிய பொறுப்புகளில் வரணும், இஸ்லாமிய இடஒதுக்கீடுக்காக நம்ம போராடணும், இப்படி பேசியிருந்தால் சபரிமலாவை பாராட்டலாம். அதை விட்டுட்டு படிக்கும் போது ஆண் ஆசிரியர்கள் இருந்தால் வேணாம், ஆண் ஆசிரியர்கள் ஒரு ரூம்குள்ளே போயிடுவாங்க, நீங்கள் இப்படி போங்க, நீங்கள் இப்படி பண்ண பண்ண தான் தேவையில்லாத உணர்ச்சிகள் அதிகமாகும். ஒரு அந்த பக்கம் யார் இருக்கா, அந்த வாய்ஸ் நல்லா இருக்கே, இப்படி தேவையில்லாத விஷயங்கள் வரும். எல்லாம் சரிதான், ஆனால் அந்த கடைசியாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதில் உள்ள அந்த சின்ன சின்ன அந்த மைனர் டீட்டெயில்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. அதாவது பெண் குழந்தைகளுக்கு வந்து தன்னம்பிக்கையை கொடுக்கணும், பெண் குழந்தைகளை நீ தைரியமாக இருமா, உடனே ஒருத்தர் தப்பு செஞ்சா நீ திருப்பி அடிமா, அப்படி செய்யுமா, இப்படி செய்யுமா, இதெல்லாம் எப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு தவறு நடந்த பிறகு, அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தின பிறகு, அந்த பாலியல் ரீதியான வன்முறைக்கு ஆளான பிறகு நீ தைரியமாக எதிர்த்து நில்லுமா, சட்டம் உன் பக்கம் இருக்குது, போக்சோன்னு ஒரு சட்டம் இருக்குமா, வாம போட்டு பார்ப்போம், அவனை எதிர்த்து நிற்போமா, இதெல்லாம் தவறு நடந்த பிறகு. சபரிமலை சொல்கிறது தவறு நடக்கிறதுக்கு முன்னாடி வருமுன் காப்போன் இருக்குதுல்ல. நீங்கள் பைக்கில் போய் விழுந்து மண்டை உடஞ்சி போச்சு, பயப்படாதடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தையல் போட்டு சரி பண்ணிடலாம், சின்ன காயந்தாண்டா, ரத்தம் கொடுத்து உன்னை காப்பாற்றிடுவோம்டா, தைரியம் சொல்லுங்கடா, அது வேறு விஷயம். போகும்போதே ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு போயிட்டா மண்டையை உடையாதுல, இது ஒரு விஷயம். இது ரெண்டே உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல. அப்போ ஒரு தவறே நடக்காமல் இருக்கிறது எப்படி? ஒரு பொம்பளை பிள்ளைக்கிட்ட ஒருத்த உரண்டை இழுத்து பாலியல் ரீதியான தொல்லை கொடுத்து அதில் மாட்டி சிக்கி சீரழிஞ்சு சின்னாமண்டமாகி அதுக்கப்புறம் நீ செத்துடக்கூடாதுமா, நீ வந்து இதை தற்கொலை செஞ்சுக்க கூடாது, தைரியமாக எழுத்து நில்லுமா, துணிஞ்சு நில்லுமா, சட்டம் உன் பக்கம் இருக்கு, தன்னம்பிக்கையை விட்டு, இதெல்லாம் நல்லா பேசுறீன்னு அந்த பிள்ளைக்கு அந்த சம்பவமே நடக்காம தடுத்துட்டா அதை விட சிறப்பு தானே. அந்த மாதிரி ஒரு பாலியல் தொல்லையில, அந்த மாதிரி ஒரு சிக்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அந்த பிள்ளைக்கு தராமல் இருந்துட்டால், அந்த பிள்ளை அப்படி ஒரு பாலியல் தொல்லையை எதிர்கொள்ளாமல் போயிட்டால், அது அதை விட சிறந்தது தானே. நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு புரியலையே. ஒருத்தன் போய் பைக்ல இருந்து விழுந்து மண்டை உடஞ்சு அவனுக்கு தன்னம்பிக்கை கொடுங்க, தைரியமா இரு தம்பி, ஆம்புலன்ஸ்ல போய்கிட்டு இருக்கும் போது அவனை கான்சியஸா வச்சுக்கோம்ல, பயப்படாடா, சின்ன காயந்தே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காப்பாத்திடலாம், ஒன்றும் கவலைப்படாத, தைரியமா இருடா, இப்படி சொல்றது நீங்க இதை வந்து தன்னம்பிக்கையை ஊட்டுறது. அவன் போகும்போது ஹெல்மெட்டை மாட்டிட்டு போயிருந்தான்னா அந்த பிரச்சனையே அவனுக்கு இருக்காதே, அவனுக்கு மண்டையே உடஞ்சிருக்காதே, ஹெல்மெட்டோட போய் விழுந்திருந்தானா ஹெல்மெட் தானே அடியாயிருக்கும், தலையை காப்பாத்திருக்கலாமே. அப்ப வருமுன் காக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு, வந்த பின் எதிர்கொள்வதுன்னு ஒண்ணு இருக்குது. நீங்க வந்த பிறகு எப்படி எதிர்கொள்ளலாம்னு சொல்லி கொடுக்குறீங்க, நாங்க வருமுன் எப்படி காப்பது, இந்த மாதிரி ஒரு தொல்லையே எங்க பிள்ளைக்கு ஏற்படாமல் எப்படி தடுக்கிறதுங்கிற ஹெல்மெட்டை போட்டுட்டு போற வழிமுறையை நாங்க சொல்றோம். நீங்க ஹெல்மெட் போடாம போய் மண்டையை உடைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தன்னம்பிக்கையோடு இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, காப்பாத்திடலாம், ரத்தம் கொடுத்து காப்பாத்திடுவோம், தைரியமாடுறா, கான்சியஸா இருறா, அப்படின்னு தன்னம்பிக்கை ஊற்ற விதமா நீங்க பேசுறீங்க. இது ரெண்டே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சொல்ற கருத்தை நீ உங்களுக்கு புரிஞ்சிடும். இது ரெண்டு புரியலைன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்க, அதை வாங்கி நீங்க பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆண் ஆசிரியர்கள் ஒரு ரூம்குள்ள போயிருவாங்க, நீங்க இப்படி போங்க, நீங்க இப்படி பண்ண பண்ண தான் தேவையில்லாத உணர்ச்சிகள் அதிகமாகும். ஒரு அந்த பக்கம் யார் இருக்கா, அந்த வாய்ஸ் நல்லா இருக்கே, இப்படி தேவையில்லாத விஷயங்கள் வரும். எதை எடுத்தாலும் நேருக்கு மாத்தமா தலைகீழா உல்டாவா விளங்கிட்டீங்கன்னா உங்களை வச்சுக்கிட்டு என்னதானே பண்றது. அப்போ என்ன ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை பார்க்காம இருந்தால் தான் கியூரியாசிட்டி ஏற்படும், அவங்க வந்து என் குரல் நல்லா இருக்கு, எப்படி இருப்பார் ஆள், எப்படி இருப்பார், அப்படிலாம் யோசிப்பாங்க. இந்த மாதிரி சொல்கிறீங்க, பார்த்துக்காம இருந்தால் அப்போ தான் ரொம்ப ஈர்ப்பு அதிகமாகுங்கிறிய. சரி, பார்த்துக்கிட்டவங்க இடத்துல எப்படி இருக்குது, இந்த நடந்த விஷயம் ஃபேக்டாக பேசுங்க. நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், நல்லா ஆய்வு பண்ணி நல்லா யோசிச்சு ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி கோயம்புத்தூர் பொன் தாரணி வழக்கு எடுத்துக்கிட்டால், அந்த பொன் தாரணியினுடைய பாலியல் சிக்கலில் நீங்கள் எப்படி மாட்டிருச்சுன்னு பாருங்கள். அந்த பிள்ளை இவர்களே ஒரு க்ரஷ், ஆசிரியர் மேலேயே நல்லா இருக்கார், இப்போ ஹேண்ட்ஸமாக இருக்கார், வாத்தியார் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கார்ல, அப்படின்னு இந்த இப்போ பெண் மாணவிகள் அந்த வாத்தியார் மேலே ஒரு க்ரஷ்ஷு. இந்த படங்கள் சினிமாக்களை பார்த்து கேடுகட்டு இந்த கெட்ட சமுதாய இந்த சமுதாய சீர்திருத்தம்ங்கிற இல்லை, இந்த சினிமாக்கள்லேருந்து அந்த சமுதாய சீர்திருத்தம் கொண்டாடணும். சினிமாக்களை பார்த்து பார்த்து வாத்தியார் மேலே ஒரு க்ரஷ்ஷு, அது வாத்தியாரை சைட் அடிக்கணும், ஏ அவர் நல்லா இருக்கார், இப்போ ஆள் ஸ்மார்ட்டாக இருக்கார், இப்படியெல்லாம் பேசி இந்த பெண் குழந்தைகள் இந்த பெண் சர்க்கிள்குள்ளேயே பேசிக்கிட்டு இந்த மாதிரியான லீடில் தான் அந்த பாலியல் வழக்கு, அந்த பொன் தாரணி செத்துப்போன புள்ளை, இந்த விஷயத்தினுடைய மூலாதாரம், அந்த கேஸுடைய ஸ்டடி, அந்த வழக்கு நீங்கள் படித்து பாருங்கள், இதுதான் விஷயம். அப்போ பார்க்காம இருந்தால் தான் கியூரியஸாக பார்த்தா அதை விட ரெண்டு மடங்கு பிரச்சனை.
பார்த்ததுனாலதான் பொன் தரணி செத்து போச்சு, பார்க்காமல் இருப்பதனாலதான் ஆயிஷா சித்திகா கல்லூரி 33 வருஷமா ஒரு பிள்ளைக்கு, ஒரு பெண் பிள்ளை அங்கே தற்கொலை பண்ணி சாகல, அங்க பாலியல் தொல்லைக்கு உள்ளாகல. ஆயிஷா சித்திகா கல்லூரி 33 வருஷமா ஜீரோ ரேட்ல இருக்கு. ஜீரோ லெவல் கேஸ், ஜீரோ லெவல் பாலியல் தொல்லை, ஜீரோ லெவல் தற்கொலை. அங்கே அந்த மாதிரி சேஃப்டியான கல்லூரியா இருக்குது. பார்த்துக்க விட்டு பழக விட்டு அப்படி ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ரெண்டு கொஞ்சி கொலாவை விட்டு என்ன, இப்படி ஊருக்கு 10 கேஸு, ஊருக்கு 10 மாணவி, பள்ளிக்கூடத்துக்கு 10 மாணவிகளுக்கு பாலியல் தொலை நடந்துகிட்டு இருக்கு. ஆதாரத்தோட படிச்சுட்டு வந்து பேசுங்கண்ணே. தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க, இவங்கெல்லாம் யாருங்கிறது டவுட்டா இருக்கு. சபரிமலாலாம் யாரோட அசைன்மெண்ட், எதுக்கு இஸ்லாத்துக்கு மாறினாங்க, மாறினவொன்னே இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்தை சொல்றாங்க. நான் அடிச்சு சொல்றேன், சபரிமலா இஸ்லாமியர்களுக்கு எதிரி, இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்தை சொல்லியிருக்காங்க. இஸ்லாமியர்கள் வளரக்கூடாங்கிறதுக்காகவே இஸ்லாமிய பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை விதைக்கிறாங்க. தயவு செய்து இதுக்கு இஸ்லாமிய பெண்கள் ஈடாயிராதீங்க. தயவு செய்து இஸ்லாமிய பெண்களுக்கு தெரியும், சபரிமலா சொல்லும் போதே நீங்களே சிரிச்சிருப்பீங்க, என்னடா அந்த பொண்ணு இவ்வளவு காமெடியா இருக்கு இந்த அம்மா அப்படின்னு. அவங்க எல்லாம் யாரும் சிரிக்க மாட்டாங்கண்ணே, நாங்க தான் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கத்து வேதனையாவும் இருக்குது, இப்படி உங்களை போன்ற நடுநிலையாளர்கள், சிந்தனையாளர்கள், நல்ல மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்களே, ஆர்எஸ்எஸ் காவிகளுடைய ஹிடன் அஜெண்டாவில் போய் மாட்டிக்கிட்டீங்களே, சதி வலையில் சிக்கிக்கிட்டீங்களே. நீங்கள் எப்படி வெளியில் வரணும்னு, நீங்கள் அதை விட்டு மீண்டு வரணும்னு, உங்களை எப்படி வெளியில் எடுக்கிறதுன்ட்டு நாங்கள் அதை நினச்சி வேதனைப்படுறோம். அப்போ இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிராக, சபரிமாலாவுக்கு எதிராக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு நீங்க உங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட எவனோ ஒருத்தர் காப்பி எடுத்து கொடுத்த ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு எது ஒன்றையும் உள்வாங்கிக்காம இஸ்லாமிய பெண்களே இப்படி இப்படின்னு பேசுறீங்களே, அது இஸ்லாமிய பெண்கள் 33 வருஷமா அந்த கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னமோ இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் சபரிமாலா இந்த சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி நீங்க உள்டாவா விளங்கி இருக்கிறீங்களே. உங்களுக்கு இது புரியலையேன்னு நினைச்சு, இல்ல என்ன மாதிரியான ஒரு சதி வலையில நீங்க மாட்டிருக்கீங்கன்னு நினைச்சு நாங்க கவலைப்படுறோம், வேதனைப்படுறோம். தயவு செய்து நீங்கள் இதை சிந்திச்சு வெளியில் வரணும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ணி, உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்குறவே ரொம்ப டேஞ்சரான ஆள், உங்களை மாதிரி நடுநிலையாளர்களை இஸ்லாமியர்களோடு மோத விடக்கூடிய வேலையை, சபரிமாலாவோடு இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் நினைச்சிருந்தால் நீங்கள் சபரிமாலாவையே நேரடியாக பேட்டி எடுத்து போட முடியும். அவர்களுடைய நீங்கள் நேரடியாக நேருக்கு நேராக பேசியிருக்கலாம். எப்படி சம்சுதீன் காசிமி அவர்களுடைய பேச்சு ஃபேஸ்புக்கிலே போட்டோ போடுகிற பெண்கள் விபச்சாரிகளா, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருந்தாலே விபச்சாரியா என்று ஒரு கருத்து, சர்ச்சைக்குரிய கருத்து வந்தபோது மௌலவி சம்சுதீன் காசிமி அவர்களை நீங்கள் எப்படி ஒரு நேரடியாக ஒரு நேர்காணல் செய்தீர்களோ அது மாதிரி இப்போ இது ஒரு இஷ்யூவாக இருக்குதுன்னா சபரிமாலாவை நீங்கள் நேரடியாக நீங்களே ஒரு நேர்காணல் செஞ்சு அதனுடைய உண்மைத்தன்மை விளங்கி இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் செய்யாமல் அதை தடுத்தது எது? உங்களை அதை செய்ய விடாமல் தடுத்தவன் யார்? உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தவன் யார்? இந்த வீடியோவுக்கு டயலாக்கை எழுதி கொடுத்தவன் யார்? அவனிடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் உங்களை ஒரு சதிவலையில் நோக்கி தள்ளி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களுக்கு எதிராக நடுநிலையாளர்களை, ஊடகவியலாளர்களை திருப்பக்கூடிய சதி வேளையிலே உங்களை பலிகடாக்க முயற்சிக்கிறார்கள். அதுல நீங்க கவனமா இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, இஸ்லாமியர்கள் நல்லா படிக்கணும், இஸ்லாமிய பெண்கள் நல்ல வேலை வாய்ப்புக்கு வரணும். தமிழ்நாடு மற்ற மாநிலத்தோட சிறப்பா இருக்கு, அதில் இஸ்லாமியர்கள் பங்களிப்பும் அதிகமா இருக்கணும். நிறைய அமைச்சர்கள் வரணும், பெண் அமைச்சர்கள் சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் முக்கியமான பொறுப்புகளில் நீங்க தமிழ்நாட்டிலிருந்து வரணும். பெரிய பெரிய படிப்புகளுக்கு போகணும். நிறைய ஆடிட்டர்ஸ் பெண் முஸ்லீம்கள் வரணும். அதுதான் இந்த ஜீவாட்டுடைய விருப்பம், இதுதான் தமிழ் சமூகத்தோட விருப்பமும் கூட. தயவு செய்து சபரிமாலாக்கிடம் இருந்து விலகியிருங்கள், எச்சரிக்கையா இருங்க. அதே போலதான் நாங்களும் உங்கள் மீது மிகுந்த பாசமும் நேசமும் வச்சிருக்கிறோம், நல்ல மரியாதை வச்சிருக்கிறோம். இந்த ஜீவாட்டுடைய வலையொலியும் ஜீவ சகாப்தனால எங்களுடைய அருமை அண்ணன் நீங்களும் நல்ல நிலைக்கு முன்னேற வேண்டும். உங்களுடைய வலையொலி மேலும் வளர்ச்சி பெற வேண்டும். எல்லாவற்றிலும் நாங்கள் உங்களை நேசிக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த சதி வலை ஆர்எஸ்எஸ் சங்கிகளை வந்து இங்க எப்படி எச்சரிக்கையா இருக்கணும் என்று எங்களுக்கு சொல்றீங்களோ அதே மாதிரி அந்த சதி வலையில நீங்களும் விழுந்து விடக்கூடாது. சபரிமாலா அவர்கள் மீதான விமர்சனத்தை உங்களுக்கு எவனோ எழுதி கொடுக்கிறானே, இது ஒரு டார்கெட் பண்ண சொல்றாங்களே, இப்படி இந்த சபரிமாலாவை நோக்கி விமர்சனத்தை வைத்து இந்த முஸ்லீம்களுக்கும் நடுநிலையாளர்களுக்கும் உங்களை போன்ற சிந்தனையாளர்களுக்கும் முற்போக்காளர்கள், ஊடகவியலாளர்கள், இது போன்ற நல்ல நட்புறவோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையிலே, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே
பிணக்கை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் சபரிமாலா அவர்களின் வீடியோவை சர்ச்சையாக்கி அதில் நெருப்பு மூட்டி குளிர்காயக்கூடிய வேலையை ஆர்எஸ்எஸ்னுடைய ஹிடன் அஜெண்டாக்கள் சங்பனிவார சதி வேலைகள் செய்கிறார்கள். அந்த நெருப்பில் அந்த கொல்லிக்கட்டையினுடைய கறிக்கட்டையாக மாறி நீங்கள் அதை கரியாகி விடாதீர்கள், அதில் பலியாகி விடாதீர்கள், அந்த சதி வலையில் சிக்கி விடாதீர்கள் என்று அருமை அண்ணன் எங்களுடைய பாசத்துக்குரிய மரியாதைக்குரிய தோழர் ஊடகவியலாளர் ஜீவ சகாப்தன் அவர்களுக்கு நாங்கள் இதை சுட்டி காட்டுகிறோம். இதனையும் நீங்கள் கவனமாயிருங்க. சபரிமாலா அவர்கள் எங்களுக்கும் சகோதரி, உங்களுக்கும் சகோதரி. அவர்களுடைய கருத்தில் ஒரு பிழை, அவங்களுடைய கருத்து உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை என்றால் நீங்கள் நேரடியாக அவர்களை ஒரு நேர்காணல் செய்ய முடியும். அவர்களிடத்துல நீங்கள் பேட்டி காண முடியும். அவர்களிடத்துல உங்கள் கருத்தை, மாற்று கருத்தை நீங்களே விளக்கி சொல்ல முடியும். அவரிடத்துல ஒரு விவாதம் கூட நடத்த முடியும். ஆனால் நீங்கள் அதை செய்யாமல், அதை செய்வதை விட்டு உங்களை தடுத்தது எது? சம்சுதீன் காசிமி பிரச்சனையின் போது அவரை அழைத்து நீங்கள் நேர்காணல் செய்த நீங்கள், அவரிடமே அது குறித்த விளக்கத்தை கேட்ட நீங்கள், சபரிமாலாவின் காணொலியிலே அவரை நேரடியாக டார்கெட் பண்ணி தலைப்பு முதற்கொண்டு ஸ்கிரிப்ட் முதற்கொண்டு கருஞ்சட்டை படைக்கு போன ஜெராக்ஸ் காப்பி உங்களுக்கு வந்திருக்கிறது, அதை எப்படி நீங்கள் பேசலாம்? அந்த சதியில் எப்படி நீங்கள் சிக்கலாம்? அந்த வலையில் எப்படி நீங்கள் விழலாம்? இதுல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மென்மேலும் இந்த ஜீவாட்டுடைய வலையொலியும் எங்களுடைய அருமை நண்பர் எங்களுடைய பாசத்துக்குரிய அண்ணன் ஜீவசகாப்தன் அவர்களும் மென்மேலும் வளர்ச்சி பெற வேண்டும். நீங்கள் இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அசத்தியவாதிகள், இந்த போலிகள், காவிகளுடைய சதி வலையில் சிக்கிவிடக்கூடாது என்று எங்களுடைய இறைவனிடத்தில் நாங்கள் மனமாற வேண்டிக் கொள்கிறோம். இன்னொரு நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம். வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக. சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.